கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. தேவன் நாமானே மகிமைக்குள்ளன காக்கா. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். ஈ யொக்க சாயங்காலம் இந்த மறுசாரி ஏசாய யொக்க மஞ்சி மாட்டலு வினைதானிக்கு ఇక్కడ సమకూర్ణ మీకు అందరికీ యేసు క్రీస్తు నామములో అభినందనలు తెలియజేస్తున్నాం. నాం అరిందిరుకురుదు పోలే ఇంద నాళ్కలిల్ నమ్ముడి ఆవి ఆత్మ శరీరం ములువదుం ముట్టిలం పరిశుద్ధమాకబడ వేండువది ఎప్పుడి ఎంబదే కురితు నాం ధ్యానిత్తు కొండు వరుగరం. ఈ యొక్క దినముల్లో మనకందరికీ తెలిసిన రీతిగా మనక ప్రాణాత్మ శరీరం ఏ విధంగా సంపూర్ణంగా పరిశుద్ధపరచబడాలని దాని గురించి ఈ దినాల తెలుసుకుంటున్నాం. నమ్ముడి దేవుని అదకగవే నమ్మి అళైతురుగరార్. మన యొక్క దేవుడు అందుకరికే మనల్ని పిలిచినాడు. మనిదనే ఆండవరుడు భూమిలో వైతిరుపదుం అంద ఒరే కారణతోడుదా. మానవుని దేవుడి యొక్క లోకంలో ఉంచింది అవకే ఒక ఉద్దేశమితమై ఆనబడినాల్ ఇంత కార్యంగా విలంగికొండు నమకు కొడుకబడిరుకిర ఇంత కొంచెం నాళ్కలిల్ నాం ఎప్పుడి పరిశుద్ధమాకబడ వేండుం ఎంబదే అరిందు అప్పటి పరిశుద్ధమాకి కొండు కత్రా యేసువే సంధిక కత్త నమకు ఉదయసివారు. అందువల్ల దేవుడి యొక్క లోకంలో వచ్చిన మన కొద్ది దినములోని యొక్క సత్యాన్ని తెలుసుకుని ఏ విధంగా మనం పరిశుద్ధపరచబడి ప్రభువుని ఎదుర్కొని ప్రభుతో సదాకాలం ఉండేది దానికి మన సత్యాన్ని తెలుసుకుందాం గాక. ఇంకేం నమకు అవసరమైన కత్తుడి వార్తలే కత్త నమకు వెలిపడుతి నమ్ముడే మనకణులు ప్రకాశిపికే కత్తరు ఉదవి సివార. ఈ యొక్క సాయంకాలం నందు కూడా దేవుని యొక్క సత్యవాక్యాలను తెలుసుకున్నట్లుగా ప్రభువే మన యొక్క మనోనేత్రాల్ని ప్రకాశింప చేయునుగాక. అయ్య పౌల్ తెస్సలోనికయులకు ఎలుదిన ముదలం నిర్వహం 5వ అధికారం 23-24వ వసనం వాసికుమడియాక కేట్టుకొల్లురే. మొదటి తెస్సలోనికయులకు రాసిన పత్రిక 5వ అధ్యాయం 23-24 వాక్యాలను చదవాలని కోరుచున్నాను. సమాధాన కర్తయుకు దేవుడి మిమ్మల్ని సంపూర్ణంగా పరిశుద్ధపరచును గాక. మీ ఆత్మయు జీవమును శరీరమును మన ప్రభువైన యేసుక్రీస్తు రాకడ యందు నిందారహితముగాను సంపూర్ణముగాను ఉండినట్లు కాపాడబడును గాక. మిమ్మల్ని పిలిచివాడు నమ్మకమైన వాడు గనుక అలాగు చేయును. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நாமானுக்கு மகிமை கலனு காக்கா. அருமையானவர்களே, பரலோகத்தின் தேவன் நம்மை பார்த்து இவ்விதமாக சொல்லுகிறார். பிரியமேன் வாழனா, பரலோகம் வந்தனா தேவுடு மனல் சுச்சி ஈ ரீதிகா செப்புச்சுனாடு. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. சமாதான கர்த்தருக்கு தேவுடைய மிமுள்ள சம்பூர்ணங்கா பரிசுத்த மனிதனை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிற ஒரு சமாதானத்தின் தேவனை குறித்து நாம் படிக்கிறோம். இக்கட மனுஷனை சம்பூர்ணமாக பரிசுத்தபச்சோக சமாதான பரிசு தேவனை குறித்து சொல்லுச்சுனா, பாவத்தில் விழுந்து போன மனிதன் தன்னை தானே பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. பாபோல படிப்பயில மனுஷனு தன்னதை தானே சுத்தி சேசுக்கொள்ளலேடு. அல்லது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை பரிசுத்தப்படுத்த முடியாது. லேபத்தை ஒரு மனுஷன் இங்கொரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தலேடு. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடைய வெளிப்பகுதியை வேணால் சுத்தமாக்கி கொள்ளலாம். ஒரு மனுஷன் இங்கொரு மனுஷன் யொக்க பாஹ்யப்பு பாகாலு மாத்திரம் சுத்தி செய்யவச்சு. ஆனால் ஆவியையும் ஆத்மாவையும் சுத்தமாக்க மனிதனால் முடியாது. அயிதே பிராணமனு ஆத்மனு சுத்தி செய்யட்டுக்கு மனுஷனுக்கு வீல்லது. மனிதனுடைய விழுந்து போன பிறகு அவருடைய நிலவரத்தை குறித்து தாவீது ராஜா இவ்விதமாக சொல்லுகிறார். மனுஷன் படிப்பின் தர்வாத மானவன் யொக்க ஸ்தித்தினு குறிச்சு தாவீது ராஜா விதமா செப்புச்சுனாடு. நான் உலையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் கிடந்தேன் என்று சொல்லுகிறார். நேனைத்தே பயங்கரமான யொக்க குண்டலோனு பாப ஊபிலோ நேனு. அவர் என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்து. ஆயினன்னு பைக்கிலே நிறுத்தி பண்ண மீது நிலப்பி நான் யொக்க பாதவுல ஸ்திரப்பரிச்சனும். இப்படி நாம் 40வது சங்கீதத்தில் படிக்கிறோம். ஈ விதங்கா 40வது கீர்த்தல சதுச்சுனா. முதல் வசனத்தை வாசியுங்கள். மொதல் வசனம் சதவண்டி. யெகோவா கொருக்கு நேனு சகனமுதோ கனிபெட்டுகுంటిని ఆయన నాకు చెవిగ్గి నా మొర ఆలకించెను. నాశనకరమైన గుంటలో నుండియు జిగటగల దొంగ ఊబిలో నుండియు ఆయన నన్ను పైకెత్తెను. నా పాదముల బండ మీద నిలిపి నా అడుగులు స్థిరపరిచెను. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இது ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்து போன பிறகு அவருடைய ஆவிக்குரிய நிலவரம் எப்படி இருக்கிறது என்று தன்னுடைய சொந்த அனுபவத்தோடு கூட தாவீது ராஜா இங்கு வெளிப்படுத்துகிறார். தாவீது ராஜா தன் யொக்க சொந்த அனுபவம் தாரா மனுஷடு பாபம் செய்த தர்வாத தன் யொக்க ஆத்மீய ஜீவிதம் ஏ விதங்கா உனதோ இக்கட விவரிஸ்து நாடு. உளையான சேற்றிலும்
பயங்கரமான குழியிலும் இருந்து அவர் என்னை தூக்கி எடுத்தார். நாசினகரமான குண்டலோ ஜிகடகல தொங்க ஊபிலோண்டி ஆயனன்னு பைக்கு லேவனித்தனோ அனு செப்சுனாடு. உளையான சேறு என்று சொல்லுவது ஒரு மனிதன் தன்னைத்தானே மீட்டுக் கொள்ள முடியாத ஒரு ஆழமான பாவ ஜீவியத்தை காட்டுது. ஜிகடகல தொங்க ஊபி அனகா மனுஷுடு தனத்துல தானே தாளுண்டி விடுப்பிச்சலேனி ஒரு பயங்கரமான பாபபு ஜீவிதான் சூப்பிச்சுனதி. உளையான சேற்றில ஒரு மனிதன் விழுந்து கிடந்தால் அவன் ஒரு காலை ஊன்றி கொண்டு இன்னொரு காலை எடுப்புக்க பிரயாசப்படப்பட்டால் அவன் அந்த சேற்றுக்குள்ள இன்னும் ஆழமாக போகிறான். ஜிகடகல தொங்க ஊபிலோண்டி யாரைனா படிப்பேன்ட்டே ஆ பைக்கு ராவாலனி ஒக காலெத்தி இங்கா பிரயாசப்படுத்தா உண்டே இங்கா லோபல லோத்துகா திகிபோத்தா உண்டாடே. இன்னொரு காலை ஊனிக்கொண்டு இந்த காலை எடுக்க பிரயாசப்பட்டால் இன்னும் ஆழமாக போய்விடும். ஒக கால மீது நிலபடி இங்கோ காலத்தோ பைக்கு லாவாலனுக்குண்டே இங்கா லோபல லோத்துகா பாதுகு போத்தா உண்டாடோ. அவன் உளையான சேற்றில் கிடக்கிற ஒரு மனிதன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ளும்படி பிரயாசப்படுறது எவ்வளவு பிரயாசப்படுகிறனோ அவ்வளவு அதிகமாய் அதே சேற்றுக்குள்ள அவன் ஆழமாக போய்கொண்டே இருக்கான். படிப்பேன மனுஷனு தனதோ தான் எந்த பைக்கு ராவாலே பிரயத்னம் చేస్తుంటాడో ఇంకా అంత లోతుగా పోతూ ఉంటాడో. இது ஒரு மனிதன் பாவ ஜீவியத்திலிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது என்பதை வெளிப்படுத்துகிறது. இது ஏமி தெளிச்சுருந்தே ஒక மனுஷுடு தன యొక్క பாப ஜீவிதலோనే தனது தானே బయటికి రాలేడు అన్నది. இரண்டாவதாக பயங்கரமான குழியிலும் கிடந்தேன் என்று சொல்கிறார். இரண்டாவதாக சூஸ்லடதே நாசனகரமான குண்டலோ. பயங்கரமான குழி என்றால் வேறு யாரும் அந்த இடத்தில் இறங்கி வந்து அவனை தூக்கி வெளியே விட முடியாத ஒரு ஆழமான ஜீவியத்தை காட்டுது. நாசனகரமான குண்டானகா ఆ యొక్క స్థలంలోనికి ఎవరు రాలేని భయంకరమైన జీవితాన్ని చూపిస్తున్నది. నా వేదతల పడికంబోదు వేసి ఆళమాన పడుగులి అని పడికరు. మనం బైబిల్లో చూసినట్లయితే వేసియా లోతైన గుంట అని చదువుచున్నాం. వేసి మార్గத்தில் சிக்கிக்கொண்ட ஒரு மனிதன் அல்லது వేసియా జీవిக்கிற ஒரு స్త్రీ ஆழமான படுகுழிக்குள்ள கிடக்கிறார். வேசியகா ஜீவிச்சே ஒக்க ஸ்திரீ ஆமைத்தே லோத்தைன குண்டலோ ஜீவிஸ்தூனே உனதி. வேறு யாராலும் உதவி செய்ய முடியாத ஒரு ஆழத்துக்குள்ள அவள் விழுந்து கிடக்கிறார். வேறவரு விடுப்பிச்சலேனி லோத்தைன குண்டலோ ஆம படி உனதி. அறுபடினால் அருமையான தேவருடைய ஜனமே. அந்தவல்ல பிரியமான தெய்வ ஜனமா, தாவீது தன்னுடைய முந்தின ஜீவியம் அப்படி இருந்ததாக சொல்லுகிறார். தாவீது தன் யொக்க முந்தின ஸ்திதி இவ்விதங்க வந்து சொன்னாரு. அவர் என்னை தூக்கி எடுத்து என் அடிகளை கண்மலையின் மேல் நிறுத்தி என்னை உறுதிப்படுத்துகிறார். ஆயன நன்னு பைக்கிலே வனித்தி நா யொக்க பாதாலு பண்ணு மீது நிலப்பி நன்னு ஸ்திரப்பரிச்சுன்னு சொன்னாரு. ஒருவர் தான் இந்த ஆழமான பாவ ஜீவியத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனையும் விடுவிக்க கூடியவராக இருக்கிறார். பிரியமான வாழரா, தேவனக்கடே பிரதி மனுஷனிட்டு பயங்கரமான பாபோலோடு பைக்கு லேவனத்தகலடோ. ஒரு மனிதனும் தன்னுடைய சகோதரனுடைய அழிவை காணாமல் அவனை விடுவிக்கவோ தன்னை விடுவித்துக் கொள்ளவோ முடியாது. ஏ மனுஷன் கூட தன சகோதரனு யொக்க நாசனான்னு சூச்சி ஆயன்னு விடுவிச்சுட்டோ லேத தன்னு தான பைக்கு லேவனத்துக்கொண்டோ வீலு லேனே லேது. அதே நேரத்தில் உனக்காக ஒருவர் உன்னை விடுவிக்க முடியாக தன்னுடைய கரத்தை நீட்டி இருக்கிறார். அதே அதே சமயம் நீ கொரக ஒக்கரு தன் யொக்க சேத்துல சாப்பி நா பிடா பைக்கிறவான் அன்றுனாடு. எவ்வளவு ஆழமான இடத்தில் நீ விழுந்து கிடந்தாலும் நீ எட்டுவன்ட்டு லோத்தையின ஸ்திதிலோ படிப்பேன் அப்படி சரி. சர்வ வல்லமை இல்ல தேவருடைய கரமோ நீண்ட கரமாக இருக்கு. சர்வ சக்தி கல தேவனுடைய கஷ்டமைத்தே சாலா பொடுகைனது. அவர் தன்னுடைய கரத்தை நீட்டி நீ எவ்வளவு ஆழத்துல விழுந்து கிடந்தாலும் நீ விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பி அவரை நோக்கி கூப்பிடுவாய். ஆனால் உன்னை அந்த இடத்திலிருந்து தூக்கி கொண்டு வந்து உயரமான கண்மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி உன் அடிகளை அங்கே ஸ்திரப்படுத்துகிறார். நீ வந்த பயங்கரமான குண்டலோ உன்னப்படி சரே நீ ஆயுத தேர் சூச்சி ஏசையான பைக்கிலே உன தையான அடிக்கிறப்படு நிச்சயமா ஆயன நீ யொக்க செய்ய பெற்றுக்கொனி ஆ யொக்க குண்டலோ பைக்கிலேப்பி பண்ணை மீத நிலப்பி நீ யொக்க அடுகளு ஸ்திரப்படுத்துகிறடு. தாவிதோடு கூட சேர்ந்து இந்த சாட்சியின் அனுபவம் உள்ளவர்கள் எத்தனை பேர் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். தாவீதோ கூட கலப்பி நாக்கு நாயக்க ஸ்திதி கூட இதே ஸ்திதிகா உண்டனி மல்ல எந்த மந்த செப்பகல்ரு. நானும் கூட பயங்கரமான பாவ குழியில கிடந்தேன். கத்தர் என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினார் என்று இந்த சாயங்கால வேளையில் தைரியமாக இயேசுவுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்.
నేను కూడా ఒక భయంకరమైన పాపం గుంటలో ఉన్నాను, ప్రభు అయితే నన్ను పైకి లేవనెత్తి బండ మీద నిలిపినాడని ఎంతో మంది ధైర్యంగా సాక్ష్యం చెప్పగలరు. అంత అనుభవం ఉండేవారు ఎల్లారూ కరంగులు ఉయర్తి ఆండవరే మహిమ పడుతోమా. అటువంటి అనుభవం గల వారందరూ చేతులు ఎత్తి దేవునికి స్తోత్రం చెప్పండి. స్తోత్రం 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 హల్లెలూయా హల్లెలూయా. இப்படித்தான் ஒரு மனிதனை கத்ரா இயேசு பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். ఈ విధంగానే ప్రభువైన యేసు ఒక మనిషిని పాపాలను విడిపించున్నాడు. அதன் பிறகு அவனுக்கு ஞானஸ்தான சத்தியத்தை கொடுக்கிறார். அது తర్వాత అతనికి బాప్తిస్మ యొక్క సత్యాన్ని తెలియజేస్తున్నాడు. அந்த மனிதனை தேவன் பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ఆ యొక్క மனுஷனை దేవుడు పరిశుద్ధాత్మ అభిషేకం చేత అభిషేకించున్నాడు. இந்த மூன்று அனுபவங்களும் ஒரு கிறிஸ்துவ வாழ்வுக்கு அடிப்படையான அனுபவங்களாக இருக்கிறது. ఈ యొక్క మూడు అనుభవాలు ఒక క్రైస్తవ ஜீவிதானிக்கு மூல ஆதாரங்களாயினவி. இதன் பிறகுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையே அவனுக்குள்ளே துவங்குகிறது. அது பின்மட்டே ஒரு மனுஷன் యొక్క ஜீவிதோலோ கிறிஸ்துவ ஜீவிதம் அனது பிராரம்பமாகுச்சுனது. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் மூலமாக ஒரு மனிதன் கிறிஸ்துவின் சரீரமாய சபையின் ஒரு அங்கத்தினனாக சேர்க்கப்படுகிறான். పరిశుద్ధాత్మ అభిషేకం ద్వారానే ఒక మనుషుడు క్రీస్తు యొక్క శరీరమైన సంఘములో అవయవంగా మార్చబడుచున్నాడు. அதன் பிறகு ஒரு சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த அவயவமானது அந்த சரீரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ఈ యొక్క అవయవం శరీరంతో పోయి కలిసినప్పుడు శరీరంకు వచ్చేటువంటి ఆశీర్వాదాలన్నీ ఈ యొక్క అవయవం పొందుచునే ఉన్నది. సభకి క్రీస్తు దాన్ తలయాగ ఇరుకరా. సంఘమునకు క్రీస్తే శిరస్సు అయినాడు. అభిషేకం పెట్ట ఒవ్వరు దేవునుడే పిల్లయు கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறார். பரிசுத்தாத அபிஷேகம் பொந்தின பிரதி தேவன் யொக்க பிட்ட கிறிஸ்து யொக்க சரீரமாயினாரு. நாம் தனித்தனியே அவயவங்களாயும் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சரீரமாக இருக்கிறோம் என்று வேதத்தில் தெளிவாக படிக்கிறோமே. பைபிள் அயிதே மனம் அந்தரும் அவயவங்களா அந்த கலிப்பி ஒக்கே ஒக்க சரீரமான சதுச்சுனாமே. அப்படினால் ஒரு சரீரத்தின் அவயவம் தனியாக இருக்குமானால் இந்த சரீரத்தில் ஆகாரம் கொடுக்கும் போது இதனுடைய அந்த சத்து இந்த தனியாக இருக்கிற அவயவத்துக்குள் பிரவேசிக்கிறது இல்ல. அதே சரீரத்தின் அவயவம் இந்த சரீரத்துல சேர்ந்து இருக்குமானால் அந்த அவயவமும் கூட அந்த சரீரத்தோடு சேர்ந்து ஏகமாய் பலப்படுகிறது. தூரமா உண்டே ஒருவேளை போஜனம் చేస్తే ఈ యొక్క శరీరంలో శక్తి ఆ యొక్క వేరుగా ఉండే అవయవానికి పోనే పోదు. అదే సమయంలో ఆ యొక్క అవయవం ఈ యొక్క శరీరంతో చేర్చి ఉన్నట్లయితే భోజనం చేస్తే ఈ యొక్క శరీరకు వచ్చే శక్తి ఆ అవయవానికి కూడా వచ్చేస్తుంది. అభిషేకం పెట్టిన దేవునుడే జనంగల్ ఒక సభయాగ క్రీస్తువోడు చేర్ந்து ఐక్యపట్టు ముందేర వేండిది అవశ్యమాగ. పరిశుద్ధాత్మ అభిషేకం పొందిన దేవుని యొక్క జనులందరూ కూడా సంఘంతో కలిసి ముందుకు సాగవలసిన అవసరమైనది. క్రీస్తువిన్ శరీరమాయ సభై క్రీస్తువిన్ నిరేవాన వలర్చియే పెట్టుకొల్లుమడియాగ ఆండవర్ అపోస్తలర్గలేయ్ தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷர்களையும் மெய்ப்பர்களையும் போதகர்களையும் சபையிலே ஏற்படுத்தி இருக்கிறார். சரீரமைன கிறிஸ்து யொக்க சங்கமு அது சம்பூர்ணத்துக்கு சாகி போனட்லுகா தேவுடைய சங்கமுலோ அப்போஸ்தலனி பிரவக்தலனி சுவார்த்தகலனி போதகலனி காப்பர்லனி ஏற்படுத்தியுனாடு. பரிசுத்தாய் பெற்ற ஒரு தேவனுடைய மனிதனுக்கு ஒரு சரியான சபையின் ஐக்கியம் அவனுக்கு தேவையாக இருக்கு. பரிசுத்தாத்ம அபிஷேகம் பொந்தின சரியான தேவனை கபடிக்கு சரியான சங்கமத்தோ ஒக்க ஐக்கியத்தை உண்டாலி. இந்த இடத்தில் வைத்துத்தான் ஆண்டவர் ஒரு மனிதனை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிற வேலைக்குள்ளே அவனை வழிநடத்துகிறார். இட்டுவண்டி யொக்க ஸ்தித்திலோ உண்டே தேவுடு ஒக்க வியக்தினி பரிசுத்த பரிச்சை கிரியலோ நடிப்பிஸ்துனாடு. அப்படியே நாம் தியானித்த போது கடந்த நாட்களிலே நம்முடைய ஆவியில் உள்ள உறுப்புகளை குறித்து நாம் படித்தோம். மனோ கத காலோ மனம் சூசினடுத்தே மன யொக்க ஆத்மலோ உண்டு அவயவானது சூச்சினா. நம்முடைய ஆவியிலே 10 உறுப்புகள் இருக்கிறதாகவும் அவைகள் எப்படி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து கடந்த 2 நாட்களிலே நாம் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு தெளிவாக நிதானித்தோம். கத 2 தினமலுகா மன யொக்க ஆத்மலோ உண்டு அவயவாலு ஏமேம் உண்டாய் ஏ விதங்கா தேவுன் யொக்க வாக்கியம் ద్వారా அது பரிசுத்த பச்சபர்ச்சின விவரங்க மனம் சூச்சினாம். அதுபோல ஆத்மாவிலையும் கூட 5 பகுதிகள் காணப்படுகிறது. அதே விதங்கா மன யொக்க பிராணால கூட 5 பாகால் கலபடுச்சுனவி. முதலாவது வாஞ்சை, மற்றவாடுக கோரிக்கா, இரண்டாவது எழுச்சி அல்லது வைராக்கியம், இரண்டாவது உத்ரேகமும், மூன்றாவதாக ஆசாபாசம், மூன்றாவதுக்கு அயிதே இக்க லோகவுல உண்டு ஆசலு, நான்காவதாக தெரிந்து கொள்ளுதல், நான்காவதுகா எண்ணுகொள்றா தெரிந்து கொள்ளுதல், ஐந்தாவதாக சுபாவம், ஐந்தாவதுகா சுபாவம். இப்படி
ஐந்து பகுதிகள் ஆத்மாவிலே காணப்படுகிறது. ఈ విధంగా ఐదు భాగాలు ఈ యొక్క ప్రాణంలో కనబడతా ఉన్నాయి. ఇంత ఐదు సేర్ందుదాన్ ముళు ఆత్మ ఎందు నావు చెల్లుగరం. ఈ యొక్క ఐదు కలిపే ప్రాణము అని చెప్పి చెప్పుచున్నా. ఉన్ ముళు హృదయతోడు, ఉన్ ముళు ఆత్మావోడు, ఉన్ ముళు మనదోడు, ఉన్ దేవునాయ కత్తరిడతిల్ అన్బు గురువాయా. నీ పూర్ణ హృదయంతో, పూర్ణ ఆత్మతో, పూర్ణ శక్తితో నువ్వు దేవుని ప్రేమించుము. ఇదివే முதலாம் பிரதான கற்பனையாக இருக்கிறது. இதே மொட்டமடைந்த பிரதான ஆக்ஞையினதை ஒவ்வொரு மனிதனும் முழு இருதயத்தோடு இயேசுவை நேசிக்க வேண்டும். பிரதி மனுஷனு கூட பூர்ண ஹிருதயத்தோ இயேசுவை பிரேமிச்சாலி. சரீரத்திலே ஐம்புலன்கள் காணப்படுகிறது. சரீரமோ பஞ்சேந்திரியால் உன்னை மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஆ சர்மமோ முக்கு, நோரு, செவி இவற்றே உன்னை சரீரம். சரீரம் இவைகளை மெய் என்றால் சரீரம். சரீரம் வந்து இப்படி ஐந்து ஐம்புலன்கள் சேர்ந்ததுதான் ஒரு சரீரம். பஞ்சேந்திரியால் கழிப்பே ஒரு சரீரம். அதுபோல நாம் நேற்று தியானித்ததான அந்த பத்து பகுதிகள் சேர்ந்ததுதான் ஒரு ஆவி. நின்ன மனம் சூச்சின் ரீதிகா ஈ யொக்க பதி பாகால் கலிசினே ஆத்மா. அதுபோல இந்த ஐந்து பகுதிகள் சேர்ந்ததுதான் ஒரு ஆத்மா. அதே விதங்கா ஈ யொக்க ஐந்து பாகால் கலிசினே ஒக்க பிராணம். முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயா. பூர்ண மனசோ, பூர்ண ஹிருதயத்தோ, பூர்ண பலமுதோ நீ தேவனை பிரேமிச்சுமோ. இதுதான் முதலாம் கற்பனையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதே மொட்டமாட்டி ஆக்ஞைகா தேவன் அனுகிரகிச்சினாடு. இப்படி இருக்க ஆவியை குறித்து நாம் படித்தது போல நேற்ற தினத்தில் ஆத்மாவின் முதல் பகுதியாக வாஞ்சியை குறித்து நாம் சில காரியங்களை தியானித்தோம். மனோ ஆத்மனு குச்சின் ரீதிகா நின்னைத்தே பிராணானு குச்சி கோரிக்கை தான் குச்சி கொஞ்சம் காரால் சூசிதாம். நம்முடைய ஆத்மாவின் முதல் பகுதி வாஞ்சே. மன யொக்க பிராணம் யொக்க மொட்டமொட்ட பாகமும் கோரிக்கா. தாவீது சொல்லுகிறது போல மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தாவீது சொன்னாடு இதுகோ துப்பி நீட்டு வாக்குல கொருக்கு ஏ விதங்க ஆசைப்படுச்சினதோ தேவா நாயக பிராண நீ கொருக்கு ஆசிச்சினதி. நம்முடைய ஆத்மா தேவன் மேலதான் வாஞ்சியுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த பூமியோடு ஒட்டி கொண்டிருக்க கூடாது. மன யொக்க பிராணம் தேவன்தோனே தேவன் மீது ஆசை கலிகி உண்டாலும் கானி ஈ பூ சம்பந்தமான வாட்டி மீத பட்டுகளுக்கு. 119வது சங்கீதம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 119 கீர்த்தன 25 வாக்கியம் சொல்லி சொல்லுங்கள். என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று தாவீது ராஜா சொல்கிறார். நான் பிராணம் மண்டி நத்துக்கொன்னது நீ வாக்கியம் சேத்த நான் பிரதிகிச்சுமனி தாவீது ராஜா சொன்னாடு. 119:25 நான் பிராணம் மண்டினி அத்துக்கொண்டு சொன்னது நீ வாக்கியம் சேத்த நான் பிரதிகிம்புமு. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. நான் பிராணம் மண்டினி அத்துக்கொன்னது இதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய ஆத்மா இந்த பூமிக்குரியதாகவே காணப்படுகிறது. நாயக பிராணமோயி பூ சம்பந்தமே கனபடுச்சுனதி இந்த பூமிக்குரியவைகளையே தேடிக்கொண்டிருக்கிறது. நீ பூ சம்பந்தமான வாட்டினே வெதுக்கு சொன்னதி அவருடைய என்னுடைய ஆத்மாவை அதிலிருந்து விடுவியும். அதுவல்ல தேவா நாயக பிராணம் தீனோடு விடுவிச்சுமோ. அதற்கேற்ற உங்களுடைய வசனங்களை எனக்கு அனுப்பித்தார். தானிதைன வாக்கியால் நாக்கு தயச்செய்வோ. இம்முடைய வசனங்கள் தான் என் ஆத்மாவை பூமிக்குரியதிலிருந்து விடுவித்து அது பரலோகத்துக்குரியதாக மாற்ற முடியும். நீ யொக்க வாக்கியமே நானும் மண்டி பூ சம்பந்தமான விடுதலை செய்து பரலோக சம்பந்தமானதாக மாற்றணும். எப்போ வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, பண பிரியன் பணத்துல திருப்தி ஆகிறது இல்ல. தேவன் யொக்க வாக்கியம்லோ ஒரு வாக்கியம் உண்டு, தனவந்தனு தன தனமத்தோ திருப்தி பொந்தடும். பணத்தின் மேல ஒரு மனிதனுக்கு வாஞ்சை வந்து விட்டால், ஆசை வந்து விட்டால், அது சேர சேர எவ்வளவு சேர்ந்தாலும் இது போதும் என்று ஒரு திருப்திக்கு அவன் வரவே மாட்டான். ஒரு மனுஷக்கு தனாபேட்ச வச்சிருந்தே எந்த டப்புனா கானி சாலே சாலது. நாம் ஹோட்டல்ல போய் சாப்பிடுகிறோம். மன ஹோட்டல்ல போய் டிஃபின் போன் சேஸ்தான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். போன் சேஸ்தே உள்ளோம். ஒரு அளவுக்கு வரும்போது இனி சாப்பிட முடியாது என்ற ஒரு இடத்துக்கு வந்து விடுகிறோம். மனம் தினின் தரவாத்த இக சாலு அனே ஸ்திதிக்கு வச்சேஸ்தான்.
எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், சகோதரனுக்கு தெரிசு. ஒரு நாள் என்னிடத்துல சொன்னார், நான் 50 இட்லி சாப்பிடுவேன் என்று. நான் ஐயா யாபை இட்லி திராஸ்தானோ, நான் அதை நம்ப இல்ல, தான் நம்மனே நம்மளேதோ. ஆனால் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், அயிட்டே ஒக்கரோஜு ஒக்கிண்டிக்கு இல்ல, அங்கே எங்களை அழைத்திருந்தார்கள். அக்கடா வாழ்னு பிலிச்சார் மம்மல்லை. வீட்டா ரயில்வேல வேலை செய்து ரிட்டையர் ஆனவர். ஆயினா ரயில்வேல பஞ்சேசி ரிட்டையர் ஆகி போயினார். அவர் என்னை அழைத்த போது நாங்கள் எல்லாரும் அங்கு போயிருந்தோம். ஆயினு பிலிச்சு அந்த தீஸ்கொண்டு போயினோம். அப்போது எங்களை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தார். அங்க அந்தரைக்கு போஜனம் பெற்றாரோ. ஒரு பாத்திரம் நிறைய இட்லி வைத்திருந்தார். ஒரு பாத்திரம் என்ன இட்லியில் பெற்றாரு. நான் தற்செயலா இந்த சகோதரன் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. நேனு அகஸ்மாத்துக்கு ஆயக்க சகோதரன் செப்பது ஞாபகம் வச்சிருந்தி. நீ இப்படி சொன்னது உண்டா, இன்னைக்கு ஒரு நாள் முடிந்தால் நீ சாப்பிட்டு பாரு. இன்னும் ஆ ரோஜு நான் எப்பே கதா ஈ ரோஜு நீ வீலேத திருச்சூடு அந்த எடுத்துனானோ. கத்தருக்கு ஸ்தோத்திரம், பிரபு ஸ்தோத்திரம். ஆச்சரியமாக இருந்தது, ஆச்சரியமா உண்டு. முதலாவது எங்க எல்லாருக்கும் ஒரு 3 இட்லி வைத்தாரு. அந்தரைக்கே 3 இட்லியில் பெட்டேசினாரோ. அந்த சகோதரனுக்கு 3 இட்லி வைத்தார். ஆயன கூட 3 இட்லியில் பெட்டாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ளாக 3.5 சாப்பிட்டு அப்பசேவெல்லாம் 3 காலி செய்யறாரு. பிறகு பக்கத்துல அந்த இட்லி கொண்டு வந்த பாத்திரம் இருந்தது, அதுல இருந்து ஒரு 10 இட்லி எடுத்து போட்டோம். தர்வாத இட்லி பாத்திரம்ல வாண்டி 10 இட்லி தீசுக்கு ஆயன பிளேட்ல பெட்டேசினாரு. நாங்க 3 இட்லி சாப்பிடறதுக்குள்ள இந்த 13 இட்லி சாப்பிட்டு ஆமே 3 இட்லி தினாலப்புல ஐயக்க 10 மொத்தம் 13 இட்லி காலி செய்யறாரு. மறுபடியும் அந்த அம்மா வந்து மறுபடியும் இட்லி எடுத்து வைத்தார். தர்வாத இல்லுகெல்லாம் வச்சு இங்க மல்ல இட்லியில பெட்டேசிந்து. என்னுடைய கண்ணுக்கு முன்பாக ஏறக்குறைய ஒரு 35 இட்லி, 8 வடை, 10 பூரி, 2 பெரிய பச்சை வாழைப்பழம், ஒரு டம்ளர் நிறைய பாயாசம், 2 டம்ளர் தண்ணீர் குடித்து விட்டு கீழே சாதாரணமாக இறங்கும். ஆயினா சுமார் 38 இட்லியிலும் கொஞ்சம் வடலும், 8 வடலும், 10 பூரி, 10 பூரியிலும் பஜ்ஜி, 2 பச்சை வாழைப்பழம், 2 பச்சை அரட்டி பண்ணு, பாயசம், ஒரு கிளாஸ் நிண்டா பாயசம், 2 கிளாஸ் நீள் தாகி சைலண்ட்டுக்கு நடிச்சு வஸ்தா வந்தான். கத்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதன் பிறகும் கூட நீ ஏதாவது சாப்பிட முடியுமா என்று கேட்கும் போது போதும் என்று சொல்லிவிட்டு, இங்கனையா தின்டாவையா அண்டே சாலண்டி சாலா திருத்துக்கா தின்னான்னு சொல்லி பேசி. சாப்பிட்டதெல்லாம் கணக்கு வைத்தால் 50 இட்லிக்கு அதிகமாக. ஆயன தின்னந்த லெக்க சூஸ்தே 50 இட்லிகள் கண்ணுக்கு எக்குவா தினேசினாடோ. ஒரு மனிதன் எவ்வளவு சாப்பிட்டாலும் கூட ஒரு அளவு வரும்போது என்னால் முடியாது என்ற ஒரு இடத்துக்கு வந்து விடுகிறார். ஒக்க மனுஷடு எந்தகா தின்னகாணி கொந்த தினின் தரவாக சாலு ஒத்து அன்றாடுக்கா. ஆனால் பணத்தை சேர்க்கிற விஷயத்தில் அப்படி அல்ல. அயிட்டே டப்பு சம்பாதிச்சதாலோ சேர்த்துக்கிறதாலோ ஆவிதம் காதே காது. பண பிரியன் பணத்துல திருப்தி ஆகிறது இல்ல. தன ஆசை கலவாடு ஆயக்க தனம் மீத திருப்தி இல்லேனே லேது. பணத்தை சேர்க்க ஆரம்பித்து விட்டால், அந்த ஆசை வந்து விட்டால், எவ்வளவு பணம் கிடைத்தாலும் போதும் என்று அவர்கள் சொல்லுகிறதே இல்லை. டப்பு சேகரிச்சாலே ஒரு மனசு வச்சேசிந்தே எந்த சேகரிச்சு பெட்டினா கானி சாலது அனைட்டு திருப்தி லேனே லேது. சேர்ப்பார்கள் 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 சேர்த்து கொண்டே இருப்பார். சேகரிச்சு சேகரிச்சு சிங்கா சேகரிஸ்துனே உண்டாரு. எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேர்த்து கொண்டே இருப்பார். எந்தகா சேகரிச்சகல்ற அந்த சேகரிஸ்தா உண்டாரு. சாகுற வரைக்கும் சேர்த்து கொண்டே இருப்பார். சச்சதாக சேகரிஸ்துனே உண்டாரு. சாவுதான் அதற்கு ஒரு முடிவாக இருக்கும். மரணமே தானுக முகிம்பு. அது வரையும் அவர்கள் தன்னுடைய வாயை திறந்து போதும், இனி பணம் வேண்டாம் என்று சொல்லுகிறது இல்லை. அந்த வரைக்கும் சச்சேந்த வரைக்கும் சாலண்டி டப்பு வந்தேன்னு செப்பி நோர்தே செப்பனே செப்படும். செல்வ பிரியன் செல்வத்துல திருப்தி ஆகிறது இல்லை. அவங்க ஆஸ்தி மந்திரத்தனை கொண்டு ஆஸ்தில திருப்திகா உணடும். அப்படினால் என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அதுவல்ல நாயக பிராணம் மண்டித்தி ஹத்து மண்டி நத்துக்கொண்டது. கர்த்தருடைய வசனம் ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை மண்ணில் இருந்து வெளியே கொண்டு வரும். தேவனி யொக்க வாக்கியமே ஒரு மனுஷனி இயக்க மண்டிலோ நின்று பைக்கி லேவனை தகழ்ந்தோம். இங்கே மனிதனுடைய ஆத்மா அதில் உள்ள வாஞ்சை என்று சொல்லுகிறது, அது தேவன் பேரில பற்றுதலாக இருக்க வேண்டும். பிராணமுலோ மனுஷனி யொக்க கோரிக்கை தேவனு குறிச்சுதான் இருந்தாலே. இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றுக்கும் போதும் என்ற ஒரு ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்முடைய ஆத்மா வந்து சேர வேண்டும். மன யொக்க பிராணம் வைத்தே பிரதி லோக்கலும் பிரதி தானி கூட சாலு அனே திருப்திகா உண்டேட்டு ஸ்தித்திலோனிக்கு ராவாலி. 2 ஆதாயத்தை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ஆகாசால குறித்து பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஒகடைதே சந்திருப்திகரமேனா தெய்வ பக்தி கொப்ப லாபதாயகம் சொல்லி. இன்னொன்று, கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து நாக்கு ஜீவமோ மரணமோ நாக்கு லாபமோ. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம். கிறிஸ்து அயிதே நாக்கு பிராணமோ ஜீவமோ மரணமே நாக்கு ஆதாயம். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு சேர்ந்து ஜீவித்து மரித்தால் அந்த மரணம் அவனுக்கு லாபமாகி பரலோகத்துக்கு போய் சேருகிறான். ఆ యొక్క యేసు ప్రభుకు తనకి జీవిత కాలం అంతా జీవించి చనిపోయిన తర్వాత పరలోకానికి పోతాడు, అదే అతనికి లాభంగా ఉంటుంది. ఏర్చుకున్నదవరుడే మరణం ఒక పెద్ద నష్టం దా. యేసు ప్రభుని అంగీకరించిన వారి యొక్క మరణం గొప్ప నష్టం. అదే పోలే போதும் என்ற மனது ஒரு மனிதனுக்கு இருந்தால் அது மிகுந்த ஆதாயமாக இருக்கு. சம்திருப்திகரமான யொக்க ஹிருதயமோ அது ఎంతో ఆదాయంగా లాభంగా ఉంటుంది. சாப்பாடு போதும், భోజనం చాలు, వస్త్రం పోదుం, వస్త్రము చాలు, పణం పోదుం, డబ్బు చాలు, ఒక వీడు పోదుం, ఒక ఇల్లు ఉంది చాలు, ఇరుకిన నెలం పోదుం, ఉన్న పొలం చాలు, నాకు కడకిన వర్మాణం పోదుం, నాకు వచ్చే రాబడి చాలు. ఇంత భూమిలో ఉల్లవేగలిల్ పోదుం என்ற ஒரு எண்ணம் நமக்கு தேவை. ఈ యొక్క లోకములన వాటిని చాలు అనేటువంటి ఒక తలంపు మనకు అవసరం. అదుదాన్ ఎల్లవట్టే విడ பெரிய ఆదాయం என்று சொல்லப்பட்டிருக்கு. అందువల్ల అదే అన్నిటికంటే గొప్ప லாபம் என்று பர்ச்சுனி. அருமையானவர்களே, நம்முடைய ஆத்மாவில் உள்ள இந்த வாஞ்சை என்பது கர்த்தர் மேல மாத்திரம் பற்றுதலாக இருக்கவே. பிரியமான வாழரா, மனக்கு பிராணவுல உள்ள கோரிக்கை தேவனை குறித்து மாத்திரமே உண்டாலி. இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றுக்கும் போதும் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கவே. ஈ யொக்க லோகல வண்ண வாட்டனிடிக்கு சாலு அனே ஒக்க ஹத்து உண்டாலி. மானானது நீரோடுகளை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறிக்கொண்டே இருக்கிறது. துப்பி நீட்டி வாகுல கொருக்கு ஆசைப்படுத்துகா பிரபா, நாயக பிராணம் நீ கொருக்கு ஆசிஸ்தாயா. மூன்று நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, நான்கையும் அது தாங்க மாட்டார். மூணு நிமித்தமும் பூமி கலவரப்படுத்துறது, நான்கு அவை சகிச்சலேவி. அதுல ஒன்று போஜனத்தால் திருப்தியான மூடன். அதான் ஒகட்டி போஜனத்தோ திருப்தி பொந்தின மூர்க்குடு. இல்லாளுக்கு பதில நாச்சியாருக்கு பதிலாக இல்லாள் ஆகும் அடிமை பெண். அது ராஜரை வச்சுனா தாசுடு. அதாவது மனைவிக்கு பதிலாக அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண் தன்னுடைய புருஷனுக்கு மனைவியாக மாறிவிட்டால் அது இந்த பூமி தாங்கக்கூடாத ஒரு கொடுமை என்று சொல்ல முடியும். இன்ட்லோ பனி மனுஷிகா வச்சுனா ஒக்க ஸ்திரீ ஆம తన యొక్క యజమానురాలను వదిలిపెట్టేసి ఆ యొక్క యజమానునికి ఈమె వివాహం చేసుకుని భార్యగా మారితే అది ఈ యొక్క భూమి సహించలేదు అని చెప్పి. అదే పోల నల్ల సాపాడు కిడతాల్ ఇంత సాపాడు కిడతది అది పోదుం సొల్లి సాపాటిల ఎవనాయిలు తృప్తి ఆయిరుందాల్ அவன் பூமி தாங்கக்கூடாத ஒரு பாவியாக இருக்கிறான். எவரேனா சரே எக்கலோ கோலம் மஞ்சி போதும் చేసి ఈ రోజు మంచిగా భోజనం చేస్తానని చెప్తే దాన్ని కూడా ఇక భూమి భరించలేదు. அருமையானவர்களே, பிரியமான வாழரா, இந்த பூமிக்குரியவைகளில் நாம் திருப்தியா இருக்கக்கூடாது. ஈ பூ சம்பந்தமான வாட்டி மீது மனம் திருப்திகா உண்டக்கூடாது. எல்லாம் அழிந்து போகக்கூடியவை, இவன்னே நசிச்சு போயவை. நம்முடைய ஆத்மா ஆண்டவரையே சார்ந்து உண்டு. மன யொக்க பிராணம் தேவன் மாத்திரமே ஆணுகன் உண்டாலி. இரண்டாவதாக ஆத்மாவில் உள்ள அடுத்த பகுதி எழுச்சி அல்லது வைராக்கியமாக இருக்கு. பிராணவுலோ உண்டேட்டு மரியக பாகமே அனுகா உத்ரேகமும். வைராக்கியம் என்று சொல்லுவது தேவன் நமக்கு தந்த ஒரு விலையேறப்பெற்ற ஆத்மாவில் உள்ள ஒரு பகுதி. ஆசக்தி அனுகா தேவடு மனக்கு மன யொக்க ஆத்மல அனுகிரகின அமூல்யமான பாகமானது. வைராக்கியம் இல்லாவிட்டால் வாழ்க்கையில மனிதனுக்கு முன்னேற்றம் இருக்க. ஆசக்தி லேனட்லைத்தே மனுஷுடு தன் யொக்க ஜீவிதத்திலோ முந்துக்கு சாகலேடு. ஆனால் இந்த வைராக்கியத்தை நாம் எந்த விதத்தில் உபயோகப்படுத்துகிறோம் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அயிதே ஈ யொக்க ஆசக்தி மனம் ஏ ரீதிகா உபயோகிச்சுக்கோமோ தான் குறிச்சு ஜாக்கிரதைகா உண்டாலி. வேதத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் முதல் சீஷன் பேதுருவை குறித்து நாம் படிக்கிறோம். பைபிள்லோ இயேசு கிறிஸ்து யொக்க மட்டமான சிஷ்யனை பேத்தனு குறிச்சு பைபிள் விதம் சதிச்சுனாம். லூக்கா சுவிசேஷம் 22:49 வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா சுவார்த்தா 22:49 வாக்கியம் மனசதினடுதே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்படியாக பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் போர் சேவகர்களுமாக ஈட்டியோடும் தடியோடும் கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறார். பிரபுவின் இயேசு கிறிஸ்துவை பட்டுக்கொண்டதற்கு பிரதான யாஜகுலு ஆரிய சேவகுலு வாளைதே ஈட்டல்தோ கத்துல்தோ குதியல்தோ இயேசு பிரபுவை பட்டுக்கொண்டதற்கு வந்துனார். அப்பொழுது
இயேசு கிறிஸ்துவின் சீஷன் பேதுரு இவ்விதமாக சொல்லுகிறார். அப்படி இயேசு கிறிஸ்துவின் சீஷன் பேதுரு இவ்விதமாக சொன்னாரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை குறித்து பேதுருவுக்கு சொன்னபோது, இயேசு கிறிஸ்து தன் யொக்க சிரமங்களை குறித்து பேதுருதோ செப்பினப்படு, ஆண்டவரே இந்த பாடுகள் எல்லாம் உமக்கு வேண்டாம், பிரபா ஈ யொக்க சிரமலன்னி மீக்கு வத்து. ஆண்டவர் பேதுருவை கடிந்து கொள்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்படி பிரபு அயிதே வெனக்கு போ சாத்தானே கத்திஸ்துனாரு. பாடுபடுகிற ஜீவிய வேண்டாம், శ్రమపడేటువంటి జీవితం వద్దు. పిశాసుదాన్ పేదరువై తూండినది, సాతానుడే పేతుర్ని ప్రేరేపించింది. ఇదే పేదురుదాన్ కచ్చమణి తోటతలు వరంబోదు యేసుక్రీస్తు పిడికి వంద పోర్ సేవకులిల్ ఒరువనే ఒరువరుడే కాదే వెట్టివిటార్. ఈ యొక్క పేతురే యేసు ప్రభుని పట్టుకోవడానికి వచ్చిన ప్రధాన యాజకుల ఒక దాసుని యొక్క చెవిని కత్తితో తెగ నరికినాడు. 49వ వసనతే వాసు 49వ వాక్యాన్ని మనం చూద్దాం. ఆయన చుట్టూ ఉన్న వారు జరగబోదని చూచి ప్రభువా కత్తితో నరుకుదమా అని ఆయనను అడిగిరి. అవరి చూడ నిండవర్గల్ నడక పోగిరదే కండు ఆండవరే పట్టయితనాలే వెట్టువోమా అన్నారు. కత్తుకు స్తోత్రం, ప్రభువుకు స్తోత్రం. పట్టయితనాలే వెట్టువోమా, కత్తితో నరుకుదమా. పేదురుదాన్ కచ్చమణి తోటతిల్ మల్కుస్ ఎంబవరుడే కాదే వెట్టివిట. పేతురే గచ్చమణి తోటలో మల్కు యొక్క చెవి తెగ నరికినాడు. தலையில தான் வெட்டு போட்டது, அவன் தலையை ஒருவேளை சாய்த்த முடியினால் காதுல விழுந்திருக்கும். அதே மெடக்கே ஏசுனாடோ எட்லாம் தலை இட்லுக்கு செவிக்கு மாத்திரம் படிப்பிருந்து. அப்ப வைராக்கியம் தேவை, அப்படி ஆசக்தி காவாலி. ஆனால் அந்த வைராக்கியத்தை ஒரு ஆளை கொலை செய்யறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. அயிட்டு ஆயக்க ஆசக்தி வர ஒரு மனுஷனை நரஹத்திய செய்யறதுக்கு உபயோகிச்சுக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய வைராக்கியத்தை எப்படி நாம் உபயோகப்படுத்த வேண்டும், அதே சமயம் மனக ஆசக்தி ஏ விதமாக உபயோகிச்சுக்கோவாலி. நல்ல காரியத்தில் வைராக்கியம் காட்டுவது நல்லது, மஞ்சி காரியங்களோட ஆசக்தி சூப்பிட மஞ்சது. యోబైతే పలివిధమైన కఠోరమైన సమస్యల మధ్యలో ఆయన వెలుచున్నాడు. యోబుకుండానే ఎలా నష్టపట్టు పోయిచ్చు, యోబు కలిగినవన్నీ కూడా సమస్తము నష్టమైపోయినాయి. యోగుడే పిల్లలు చదువుకున్నారు, చివరిగా యోబు యొక్క పిల్లలు కూడా చనిపోయినారు. యోగుడే వీడు ఎడిది పోయిచ్చు, యోబు యొక్క ఇల్లు కూడా కూలిపోయింది. ఇప్పుడు ఇరుక యోగుడే శరీరంలో వ్యాధి వందుబిట్టారు. ఈ విధముండగా యోబు యొక్క శరీరంలో కూడా కురుపులు వచ్చినాయి. ఇక కష్టమైన పాదయిలు పోయికుంటున్నారు. ఇటువంటి యొక్క బహు కష్టతరమైన మార్గం వెళుతున్నాడు. ఇవ్వడం కష్టం వందాలు యోబు ఆండవరు మేల ఇక్కడ నంబికే విట్టు విడవలే. ఇటువంటి కష్టం వచ్చినప్పుడు కూడా యోబుకి దేవుని మీద నిరీక్షణ వదలలేదు. అవర్ ఎన్నై శోధిత పిన్ నన్ పొన్నాగ విలగవే నిన్ను చెల్లికొంటరు. ఆయనను శోధించిన తర్వాత నేను సువర్ణం వలే మారదనుంటున్నాడు. ఎన్ పర్కలై మూడ కొంచెం తోల్ మట్టు ఒట్టికొంటిరుకరదు. నా యొక్క పంటికి కొద్దిగా తోలు మాత్రమే అంటుకొని ఉన్నది. అంత అలవుకు శరీరం మెళ్ళిందు పోయిట్టది. అంత రీతిగా ఆ యొక్క శరీరం అనేది కృషించిపోతుంది. అనాలి యోబు ఎన్న సొలుగురా, అయితే యోబు ఏం చెప్తున్నాడు, అన్నీ కన్నులల్ల ఎన్ కన్నులు అవరే కాను, వేరెవరు కన్నులు కాదండి నా కన్నుల ద్వారా నేను ఆయన చూస్తాను. ఇదిదాని ఎరుడే వాంచే, ఇదే నా యొక్క ఆశ. నష్టపట్టు పోనాలు యోగునుడే వాంచి ఆండవరే కాణ వేండు. సమస్తము నష్టమైపోయినా గాని యోగు యొక్క ఆశ ఆ దేవుని చూడాలన్నదే. ఇంత అలవుకు ఆండవరోడు భక్తియాగ ఆండవరోడు నెరుంగి జీవికిన ఇంత మనిదనై యోగునుడే మనవి ఇప్పుడు చెల్లుగిరాడు. ఇంతగా దేవునితో ఐక్యత కలిగి జీవించే ఈ యొక్క యోగుతో యోగు భారీ విధంగా చెప్తున్నది. 2వ అధ్యాయం 9వ వసనం వాస్తవాలు. యోగు గ్రంథము 2వ అధ్యాయం 9వ వాక్యం చదివినట్లయితే, ఆండవరు మేలు భక్తి ఆయిరుందని పోదు. ఇంతవరకు దేవుడా దేవుడా దేవుని మీద భక్తి ఉంది చాలు. దేవుని దూషిస్తూ జీవనే విడ్డ, దేవుని దూషించి నువ్వు చనిపోరాదా. అవరుడే వైరాగ్యం ఎంగి పోయించు బారు చూడండి, ఆమె యొక్క వైరాగ్యం ఎక్కడ గెలిపింది. యోబు తనుడే వైరాగ్యత్తై ఆండవరు మేలయే వైతుకుంటు. యోబు అయితే తన యొక్క ఆసక్తిని దేవుని నడల మాత్రమే ఉంచినాడు. తనుడే ఉత్తమత్తే విట్టు యోబు విలక్కుగిరదిల్లే. యోబు తన యొక్క యథార్థతను వదలలే వదలలేదు. என்னுடைய ஜீவனே போனாலும் நான் அவரைத்தான் நம்பிக்கொண்டிருப்பேன். நான் யொக்க பிராணம் போயினா சரே நேன் ஆயனே விசுவாசிஸ்தான். ஆனால் ஒரே வீட்டில ஜீவித்ததான யோபுனுடைய மனைவி என்ன சொல்லுகிறாள், ஒகே இன்ட்லோ ஜீவிச்சுனா யோபு யொக்க பாரிய ஆமேன்னு சொல்லுச்சு. போதும், தேவனை தூஷித்து ஜீவனை விடும்.
சாலு இதுகோ இங்கே எதார்த்தை வதல்கொண்டா தேவன் தூஷிச்சு சனிப்போராதா. அவளுடைய வைராக்கியத்தை அவள் இழந்து போனாள். ஆமே தன் யொக்க ஆசக்தினி போகட்டுக்கொந்தி. தான் நஷ்டப்பட்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய புருஷனும் கூட தேவனை தூஷிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமே நஷ்டப்படுது மாத்திரம் காது தன் யொக்க பர்த்தனு கூட தேவனை தூஷிச்சமன் செப்சுனதி. அருமையான தேவனுடைய ஜனமே, பிரியமான தெய்வ ஜனமா, நாம் அறிந்த சத்தியத்துக்காக, நாம் ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்காக, நம்மை நேசித்த நம்முடைய தெய்வத்துக்காக நாம் ஜீவிக்கிற விஷயத்தில் என்ன சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தால் அவருடைய அன்புல நிறைந்து அவருக்காக நாம் ஜீவிக்க. பிரியமான வாழரா, மனம் பிரேமించిన தேவుని కొరకు, మనం విశ్వసించిన ఆయక దేవుని యందు, మన ఎరిగిన సత్యం కొరకు, మన యొక్క జీవితంలో ఎన్ని కష్టాలు సమస్యలు వచ్చినా గాని ఆయన మీద మాత్రమే మన నిరీక్ష ఉంచుదాం గాక. 2 సామువేలిన్ పుస్తకతిల్ నా పడికుంబోదు 2వ సమూయేల గ్రంథంలో మనం చదివినట్లయితే 16వ అధ్యాయం 9వ వసనతే వాసిస్తు బారుగండి. 16వ అధ్యాయము 9వ వాక్యం చదివినట్లయితే అంగే సిమేయి என்ற ஒரு மனிதன் தாவீது ராஜாவை தூஷிக்கிறான். ఇక షిమీ అనే ఒక వ్యక్తి దావీదును దూషిస్తూ ఉన్నాడు. వాసియంగల్ చదవండి. సిమీయ కుమారుడైన అబీషై, ఈ చచ్చిన కుక్క నా ఏలినవాడును, రాజునకు నిన్ను శపింపనేలా నీ చిత్తమైతే నేను వానిని చెరబోయి వాని తల ఛేదించి వచ్చేదన నేను. అప్పుడు సెరియావిన్ కుమారన్ అబిసాయ్ రాజావి నోకి, అంద చెత్త నా రాజావాయి నాండవని దూషిపానేన్ நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரபுவுக்கு ஸ்தோத்திரம். அபிஷாய் தாவீதுனுடைய ஒரு மெய் காவலன். அபிஷே அனைவாடு தாவீது யொக்க காப்பலவாடு. சிமையு தாவீதை தூஷித்துக் கொண்டிருக்கிறார். சிமி தாவீதுனை தூஷிஸ்துனாடு. தாவீதோ பொறுமையாக இருக்கிறார். தாவீது ஓர்ப்புதோ உண்டுனாடு. ஆனால் தாவீதுனுடைய இந்த காவலன் போர் சேவகனுக்கு ஒரு பெரிய வைராக்கியம் வந்தது. அயிதே ஈ யொக்க தாவீது யொக்க காவல் வாழ் அபிஷேகி கொப்ப ஆசக்தி வச்சிந்தி. அவன் தாவீதினிடத்துல கேட்கிறான், இந்த செத்த நாய் உமை தூஷிக்கிறதே, நான் போய் அவருடைய தலையை வாங்கி கொண்டு வருகிறேன். ஈ யொக்க அபிஷேக் தாவீது யொக்க அடுத்துனாடு, இதுகோ ஈ யொக்க சச்சின குக்க நின்னு சபிஞ்சினாளா, நீ நாக ஆக்லாபிச்சினடுத்தே போய் வாணி தலை தீசுக்கொச்சேஸ்தான் அன்றாடு. வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் அந்த வைராக்கியத்தை தவறான விதத்தில் ஒரு மனுஷன் மேல் உபயோகப்படுத்த கூடாது. ஒக்க மனுஷனுக்கு ஆசக்தி உண்டே, ஆயக்க ஆசக்தினி தப்பேன ரீதியிலோ அது உபயோகிச்சக்கூடாது. இன்னைக்கு இப்படித்தான் அநேகர் தங்களுடைய வைராக்கியத்தை தவறான விதத்தில் உபயோகப்படுத்துகிறார். ஈ யொக்க தினால் அதே விதங்க அநேகலு தம் யொக்க ஆசக்தினி தப்பேன ரீதிக்கு உபயோகிச்சுனாரு. பேதுரு வெட்டினது போல, பேதுரு சம்பின் ரீதிகா, இந்த அபிஷாய் சொல்லுகிறது போல, அபிஷே செப்பின் ரீதிகா, யோபுருடைய மனைவி சொல்லுகிறது போல, யோபு யொக்க பாரிய செப்பின் ரீதிகா, தங்களுடைய வைராக்கியத்தை தவறான பகுதிக்கு உபயோகப்படுத்துகிறார். தம யொக்க ஆசக்தினி தப்பைன மார்க்கலோ நடிப்பிஸ்துனாரு. ஆனால் இந்த இடத்தில் தாவீது என்ன சொல்கிறார்? ஈ யொக்க ஸ்தலங்களோ தாவீது என் செப்சுனாடு. தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருப்பார், ஆனால் அப்படினால் அவன் தூஷிக்கட்டும், அவனை விட்டு விடு. தாவீதுனு சபிம்பமணி யெகோவா வானுக்கு செலவிச்சுனாடு கனக தூஷிப்பனிவண்டி. அதே நேரத்தில் இதே தாவீது தன்னுடைய வைராக்கியத்தை உபயோகப்படுத்தின இன்னொரு சந்தர்ப்பத்தை நான் வேதத்தில் படிக்கிறேன். அதே விதமா இதே தாவீது தன் யொக்க ஆசக்தினு உபயோகிச்சின மரியக சந்தர்ப்பம் சூஸ்தாம். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசி. மொதடி சாமுவேலு 17வது அத்தியாயம் 43வது வாக்கியானே மனம் சொன்னது. கோலியாத் இஸ்ரவேலின் ஜனங்களை, இஸ்ரவேலின் தேவனுடைய ஜனங்களை தூஷிக்கிறது என பாரு. கொலியாத்து தேவனி பிரஜல இஸ்ராயேலுன்னு தூஷிச்சத மனம் சூஸ்துனாம். எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்டு பயப்படுகிறார். அந்தரோ ஈ யொக்க கொலியாத் யொக்க சப்தாலு விని గడగడ వణుకుతున్నారు. ஆனால் தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. தாவீதுக்கு ஆசக்தி வந்துச்சு. என்ன வைராக்கியம்? ஏண்டா யொக்க ஆசக்தி? இந்த விருத்த சேதனம் உள்ளாத பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறானே. ஈ யொக்க சுன்னத்திலேனி பிலிஸ்தீடு இஸ்ராயேலில தேவனி யொக்க சைன்யாన్ని நிந்திஸ்துனாடே. இந்த கோலியாத் ஒரு பொல்லாத ஆவிக்கு நிழலாக இருக்கிறார். ஈ யொக்க கோலியாத் ஒக துஷ்ட ஆத்மக்கு சத்ருசிங்க உனாடு. அவன் ஒரு தேவனுடைய மனிதன் அல்ல. அத்தடு தேவனி யொக்க மனுஷனுக்கு ஆடு. அவன் ஒரு பிசாசுக்கு ஒப்பாக காணப்படுகிறான். அத்தடு அப்பாதிக்கு சூச்சனகா உனாடு. அறுபடினால் இந்த இடத்துல தாவீது என்ன சொல்லுகிறார்? அந்தவாள் ஈ யொக்க ஸ்தலங்களோ தாவீது என் செப்சுனாடு. இந்த கோலியாத் விருத்த சேதனம் உள்ளாதவன், இவன் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய சேனையை அவன் தூஷிக்கிறானே. ஈ யொக்க சுன்னத்திலேனி பிலிஸ்தீடு தேவனி சைன்யமாக இஸ்ராயேலு தூஷிச்சுனாடே. நான் நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய். இதுகோ நீ வைத்தே ஈட்டுதோனும் நீ கத்தித்தோ வஸ்துனா. நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளாகிய கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். நேனைத்தே நீ உன்
విభూషించిన ఆ యొక్క ఇశ్రాయేల్ యొక్క సైన్యముల అధిపతిగా యెహోవా నామమునే వచ్చున్నాను. ఇంతకి ఉన్ తలయే ఉన్న విట్టు వాంగి ఉన్ శరీరతే ఆగాయతు పక్షులకు ఆహారమాగ కొడుపే. ఈ దినమున నా యొక్క దేవుడు నీ యొక్క తల నాకు ఇస్తాడు, నేను నీ యొక్క మాంసాన్ని శరీరాన్ని ఆకాశ పక్షులకి భూ మృగాలకి ఆహారంగా వేస్తాను. అర్మయానవర్గులే, దేవుడు నమకు తంద అంత ఎళ్ళిచ్చి అంత వైరాగ్యత్తై నమ ఎవిధమాగ ఉపయోగపడుత వేండి. ప్రియమైన వలన దేవుడు మనకు అనుగ్రహించిన ఉద్రేకాన్ని ఏ విధంగా మనం ఉపయోగించుకోవాలి? మనుషులకు విరోధమాగ ఉపయోగపడతకూడదు. మనుషుని విరోధంగా మనం ఉపయోగించకూడదు. పుల్లాద ఆవిగలకు విరోధమాగ నా ఉపయోగపడుత, దుష్ట ఆత్మలకు విరోధంగా మనం ఉపయోగించాలి. ఇవర్ కోపపడుగురా రెండు వైద్యులు, ఈయన కోపడుతున్నాడు అనుకోండి, నాను ఇవరి మీద కోపపట్టి ఇవరే అడిగిరదల్ల, నేను ఈయన మీద కోపడి ఈయన కొట్టడం కాదు. కోపపడుబడి ఇవరే తూండుగ్ర ఒక పొల్లాద ఆవి ఇక్కడ కోపపడినట్లుగా ఈయన్ని ప్రేరేపించే ఒక దుష్ట ఆత్మ ఉన్నది. నమకు మాంసతోడు రక్తతోడు వల్ల పోరాటం, మనకి రక్త మాంసంతో పోరాటం లేదు. నమ్ముడే పోరాటం వల్ల ఈ ప్రపంచత్తిన అంధకార లోకాధిపతిలోడు వానమండలంగళ క్రియసీన పొల్లాద ఆవిగలిని సేనగలోడు దాని పోరాటం. మన యొక్క పోరాటం అయితే ఆకాశ మండల మందల క్రియ చేసిన దురాత్మల సమూహంతో అంధకార సంబంధంగా లోకనాథులతో అయినది. సరియాన దేవునుడే మనిదినా ఇరుందాల్, నేను ఒక సరియైన దేవుని మనిషినిగా ఉన్నట్లయితే కోపడుగురారెండు సొల్లి ఇవరోడు నాన్ కోపపట్టు ఇవరై తొందరపడుతుగ్రదల్ల. ఈయన కోపడుతున్నాడని చెప్పేసి నేను ఆయన్ని కోపగించుకుని ఆయన్ని బాధ పెట్టేది కాదు. ఇవరికుళ్ళ ఇరుందు క్రియ చేయర అంత ఆవియే దేవ సమూహత్తి నాన్ ముళంగాళ్ళ ఇరుందు జబిత్తు కట్టి ఇంత ఆవియ తొరత ఈయనలో క్రియ చేసేటి ప్రేరేపించే కోపగించే ఆత్మని దేవుని యొక్క సన్నాల మోకాళ్ళు నిలబడి బంధించాలి. నేను ఇవరే ఆదాయపడితే కొళ్ళుగురే ఇవరికుళ్ళ ఇక్కడ ఆవియే తొరతురే. ఇదిగో నేను ఈయనైతే సంపాదించుకున్నాను, అది ఈ మనుషుల్లో ఉండేటువంటి ఆత్మని తరిమేస్తున్నాను. ఇదే పోలదాన్ని ఇంటికి ఎత్తనయో కుటుంబంలో కూడా పురుషన్ మనవికుల ప్రచనగలు, ఇదే విధంగా ఎన్నో కుటుంబాల్లో భార్యాభర్త మధ్యలో సమస్యలు వస్తా ఉన్నాయి. మనవికి విరోధమాగ పురుషులు కోపపట్టు పల విధంగా అవర్లే ఉపద్రవపడుతున్నారు. భార్యలకు విరోధంగా భర్తలు కోపడి పలు విధాలుగా వాళ్ళని బాధిస్తూ ఉన్నారు. పురుషులకు విరోధమాగ సెల మనవి మార్గలు కూడా కోపపట్టు ఎలుంబి తంగళ వైరాగ్యత్తి తవరాను విధత్తి పయన్పడుతి అవర్లే ఉపద్రవపడుతున్నారు. భర్తలకు విరోధంగా భార్యలు కూడా వాళ్ళు కోపడి తమ యొక్క ఆసక్తిని తప్పైన రీతిలో ఉపయోగిస్తూనే ఉన్నారు. మనిదరులోడు యుద్ధం వండుకున్నట్టు మనాలు ఒక దేవుడే మనిదన్ మనిదరులోడు యుద్ధం ఉండకూడదు. మనిదరులకుళ్ళిరుంది క్రియ చేయ ఆవిగులోడు యుద్ధం ఉండవే. లోక మనుషులైతే మనుషులతో ఒకరొకరు పోరాడుతూ ఉంటారు. దేవుని బిడ్డలమైన మనము మనుషులతో పోరాడకూడదు. ఆ మనుషులు క్రియ చేసే దుష్ట ఆత్మలతో మనం పోరాడాలి. నమ్ముడు పోరాటం ఎల్లా పుల్లాద ఆవిగులోడుదా. మన యొక్క పోరాట యుద్ధం అంతా కూడా దురాత్మల సమూహములతోనే. ఒరుబోదు నా మనిదరులోడు యుద్ధం ఉండకూడదు. ఎన్నడూ మన మనుషులతో యుద్ధం చేయకూడదు. కత్తరికి స్తోత్రం, ప్రభుకి స్తోత్రం. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலே ஒரு ஆவி இருக்கு. ஒக்கொக்க பாப்பானிக்கு வெனுக ஒக்கொக்க ஆத்மா உனதி. விபச்சாரம் என்ற பாவத்துக்கு பின்னாலே அந்த பாவத்தை செய்யும்படி தூண்டுகிற ஒரு ஆவி இருக்கு. விபச்சாரம் அனகா விபச்சாரம் చేస్తుండే దాని ప్రేరేపించే ఒక ఆత్మ దాని వెనక ఉన్నది. ஒரு மனிதன் குடிகாரனா இருக்கிறான் என்றால் அவனை குடிக்கும்படி தூண்டுகிற ஒரு ஆவி பின்னாலே இருக்கிறது. ஒரு மனுஷன் தாகுபோதுகுனாலంటే அவன் தாகே దానికి ప్రేరేపించే ஒక ஆత్మ அவன் వెనక ఉన్నది. ஒரு மனிதன் பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்றால் அவனை பொய் சொல்லும்படி தூண்டுகிற ஒரு பொய்யின் ஆவி பின்னால் இருக்கு. ஒரு மனுஷன் அபத்தால் చెప్తున్నాంటే அபத்தால் చెప్పేదాని ప్రేరేపించే ஒரு ஆత్మ அவன் వెనక ఉన్నది. அதுபோலதான் ஒவ்வொரு வியாதிக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கு. அதே விதமா ஒக்கொக்க வியாதி வெனக ஒரு துராத்ம உள்ளது. கேன்சருக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கு. கேன்சர் வியாதி வெனக ஒரு துராத்ம உள்ளது. அல்சருக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கு. அல்சர் வெனக ஒரு துராத்ம உள்ளது. ஒவ்வொரு வியாதிக்கு பின்னால ஒரு பொல்லாத ஆவி இருக்கு. ஒக்கொக்க வியாதி வெனக ஒரு துஷ்ட ஆத்ம உள்ளது. நம்முடைய போராட்டம் ஆவிகளோடு. அதுவல்ல மன யொக்க யுத்தம் அயிதே ஆத்மலதோ. சில நேரங்களில உபவாசித்து ஜெபித்து வைராக்கியத்தோடு நாம் நிற்க வேண்டும். కొన్ని సందర్భాల్లో మన ఉపాసంతో పోరాడి మన ఓపికతో ఉండాలి. ఒరు మురై యాకోపు తనడే మామునార్ వీటిలిరుందు తిరిగి వరుబోదు ఏసా అవనుకు విరోధమాగ పోగరా. ఒకసారి యాకోబు తన యొక్క మామ యొక్క ఇంట్లో నుండి బయటికి తిరిగి వెళ్ళినప్పుడు తన యొక్క సహోదరుడైన ఏసావు ఆయన ఎదుర్కొన్న దానికి వస్తున్నాడు. 21 వరడగలకు ముంబాగ ఏసావునుడే శేస్త్రపుత్ర భాగత్తయం ఆశీర్వాదత్తయం తంద్రమాగ ఇంత యాకోబు పట్టుకుంటా. 21 సంవత్సరాల ముందుగా ఏసా యొక్క జ్యేష్ఠత్వ హక్కుని
తన యొక్క తమ్ముడు యాకోబు కుయుక్తిగా దాన్ని తీసుకున్నాడు. ఎప్పటి యాకోబై కొల పన్న వేడు అవరుడ సహోదరనయ ఏసావుకు ఒక వైరాగ్యం వందుట్టది. అందువల్ల ఈ యొక్క యాకోబు యొక్క సహోదరుడైన ఏసావుకి ఏ విధం చేత యాకోబును చంపాలి అనే ఒక ఆశ ఉన్నది. ఏసావిన్ కైకి తప్పివిక ముడియాగ అవరుడే తాయ్ రెబెకాల్ మెదువాగ యాకోబై తనుడే మోమన తనుడే సహోదరుని వీటికి అనిపిడుతుంది. ఈ యొక్క ఏసావుకు వచ్చిన కోపాన్ని చూచి ఆయన యొక్క తల్లి అయిన రిబ్కా తన యొక్క తమ్ముడిని యాకోబుని తన యొక్క సహోదరుడు లాబానుండి పంపించింది. ఎన్నికి ఇరుందో తగప్పనుకాక దుఃఖపడ వేండి ఒక నాల్ వరం తగప్పన్ మరికిన నేరత్తిల్ నీ వరువాయ్ అన్నికి నేను ఉన్నే పార్తు కొల్లుగ్రేనే అని చెల్లి అవన్ కడుమయాగ కోపిత అనుభవం. ఈ యొక్క ఏసావు అనుకున్నాడు ఏదైనా ఒక రోజు నువ్వు ఇక్కడికి వస్తావు తండ్రి చనిపోతాడు అప్పుడైనా వస్తావు అప్పుడు నేను నీ మీద కసి తీర్చుకోవాలంటున్నాడు. కత్తరికి స్తోత్రం, ప్రభుకి స్తోత్రం. అప్పుడు యాకోబు తిరిగి వరబోదు. యాకోబు తిరిగి వచ్చినప్పుడు ఎన్న సంభవిస్తుంది, ఏమి జరిగింది? తిరిగి వరుగురాని కేలిపట్ట ఉడనే ఏసా ఎదురుతు పోగరాడు. తిరిగి వస్తున్నాడు అని విన్న వెంటనే ఏసావు యాకోబును ఎదుర్కోవడానికి వెళ్తున్నాడు. వరుగురాని ఉడనే యాకోబుకు ఒక భయం వందుట్టు అన్న వస్తున్నానని తమ్మునికి అంత గడగడ వణుకుతా ఉంది. ఇప్పుడు ఎప్పుడు యాకోబు ఇప్పుడు యాకోబు ఏ విధంగా యుద్ధం చేస్తున్నాడు? ఎలారే అనిపిట్టు తాను తనియాగ ఆర్చు కరేల నిన్ను ఇరవల్లా పోరాడి జవికిరా. ఆయన అందరినీ పంపించేసి ఆయన ఒక్కడే ఆ యొక్క రేవు ఏటి ఒడ్డున ఉండి ఒంటరిగా ఉండి ప్రార్థన చేస్తున్నాడు. కుచ్చంగళెల్లా అరికేయిట్టు ఆండవరిడతన మనం కసంత అళ్ళుగురా. తన యొక్క పాప తనలో ఉండే పాపాలన్నీ ఒక్కడే ఒప్పుకొని మనో వేదనతో కన్నీటితో ప్రార్థన చేస్తున్నాడు. ఆండవర్ అవరుడే కుట్రగలే మణిత ఆశీర్వదించాడు. అప్పుడు ఆ దినమందు దేవుడు ఆయన యొక్క కొరతలను క్షమించి ఆయన ఆశీర్వదించినాడు. అప్పుడు ఏసావుకుల్ల இருந்து கோபத்தை தூண்டி விடுகிற அந்த புள்ளாத ஆவி பழி வாங்குற ஆவி ஏசாவை விட்டு இந்த யாக்கோபுனுடைய ஜெபத்தின் மூலம் போய் விட்டது. యాకోబు యొక్క ప్రార్థన ద్వారా ఏసావులో ఉన్న పగ తీర్చుకోవాల్సిన ఆత్మ ఏసావులోనే వెళ్ళిపోయింది. இப்போது ఏసావై ఒక దేవుడి ముఖத்தை దేవదూతుడి ముఖத்தை కాణగ్రదు పోల యాకోబు పార్కరా. ఇప్పుడు యాకోబు అయితే ఏసావు యొక్క ముఖాన్ని దేవదూత యొక్క ముఖం వలె చూస్తూ ఉన్నాడు. ఇప్పటి తాను ఒక దేవుడి పిల్లై జబిత్తు ఇంత పొల్లాద ఆవిగలే మేర్కొల్లేను. ఇదే విధంగా ఒక దేవుని యొక్క బిడ్డ ఈ యొక్క దుష్టాత్మలు పోరాడి ఎదిరించి ప్రార్థన చేయాలి. వైరాగ్యం వల్ల ఇప్పటితాను ఉపయోగపడతబడేది. మన యొక్క ఆసక్తి అంతా ఈ రీతిగాను ఉపయోగించాలి. తంగుడే వైరాగ్యత్తి తవరాను విధంలో ఉపయోగపడుతుంది. ఈ యొక్క దినాలు ఎంతో మంది తమ యొక్క ఆసక్తిని తప్పైన రీతిలో ఉపయోగిస్తున్నారు. అదనాలే అవరుడే వైరాగ్యం శుద్ధీకరించబడాలి. అందువల్ల వారిలో ఉన్న ఆసక్తి శుద్ధీకరించబడకుండా ఉన్నది. ఇప్పటితాను అనేక ఇడంగా కులపంగా ఉండాలి. ఈ విధంగా అనేక చోట్ల అనేక కలవరాలు వస్తా ఉన్నాయి. మనవీయின் மூலம் பல பொல்லாத வல்லமைகள் காணப்படுகிறதென்றால் உங்களுடைய மனைவிக்கு பின்னால் இருக்கிற அந்த ஆவிகளை நீங்கள் கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். మీ యొక్క భార్య వెనక అనేక రకాల దుష్టాత్మలు ఉండితే ప్రియమైన వాళ్ళారా మీరు వాటి నుండి బంధించి ప్రార్థన చేయండి. ஒரு உன் புருஷன் குடிகாரனா இருந்தால் அந்த புருஷனை குடிக்கும்படி தூண்டுகிற அந்த ஆவியை கத்தர் அந்த புருஷனை விட்டு நீக்கும்படி நீ உபவாசித்து ஜெபித்து கொண்டிரு. மீ யொக்க பர்த்த தாகுபோதே தாகுண்டி பிரேரேபிச்சேட்டுவண்டி துஷ்ட சக்தினி மீரு உபாசுண்டி பிரார்த்திச்சு தானி பந்தின்சண்டி. ஒரு முறை ஏறக்குறைய 35 வருடமாக குடித்து 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 குடியிலே பழகின ஒரு மனிதனுக்காக அவருடைய தாய் ஜெபிக்கும்படி நம்முடைய தலைமை பாஸ்டர் ஒருவரிடத்துல கொண்டு வந்தார். ఒక తల్లి తన యొక్క కుమారుడు 35 సంవత్సరాలుగా తాగుతూ ఉన్నాడు. ఈ తాగులని విడుదలలేక తన యొక్క ఈ సోదరుని యొక్క తల్లి మన ప్రధాన పాస్టర్ల ఒకరి దగ్గరికి వచ్చి చెప్పింది, ఎప్పటి ఆయిలు ఇంత మనిధనుడే కుడి పలక అవరు విట్టు పోయి అవర్ రక్షించబడ వేండమని చెల్లి ఇవరం కూడా వైరాగ్యతోడు 3 నాళ్ళు ఉపవాసపడుతూ జబితు కొండరుందారు. ఇదిగో ఈ యొక్క ఈమె యొక్క కుమారుడు తాగులోని విడుదల పొందాలని పాస్టర్ గారి దగ్గర చెప్పి దాని తర్వాత 3 రోజులుగా వైరాగ్యంతో ఆసక్తితో ఉపాసండి ప్రార్థన చేస్తుంది. మొదల నాలుగు జపతిలో ఉండు తెలియలే, మొట్టమొదట ప్రార్థనలో ఎటువంటి మార్పు రాలేదు. రెండవ నాలుగు జపతిలో ఉండు తెలియలే, ఎవరు జపం ఉన్నాలో అంత మనిధన అసయాములు అప్పుడు ఇరుకరా. ఆ రెండవ దిన ప్రార్థనలో ఉండే మార్పు రానే రాలేదు. 3వ నాలుగు జబితు కొండరుకు పోదే, 3వ రోజు ప్రార్థన చేస్తున్నప్పుడు దిడీరెండు అవనుకుల్ల ఒక సత్తం ఉంది. అకస్మాత్తుగా అతనిలో ఒక శబ్దం వచ్చేసింది. నన్ను 35
வருடமாய் இந்த மனிதருக்குள்ள இருந்தேன், இப்போது நீ என்னை துரத்த வந்து விட்டாயா? இதுகோ நேரிலோ 30 சௌச்சலாலகா உன்னாலும் இப்போ தரிமேசாலுக்கு வச்சுனாவா? அப்பொழுதுதான் விளங்கினது, குடிக்கும்படி மனிதனை தூண்டுகிறது ஒரு பொல்லாத ஆவி. அப்படியே அர்த்தமைந்து ஒக்க மனுஷன் திராவிட பிரேரேபிச்சு ஒக்க துஷ்ட ஆத்மா. இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி அதட்டின உடனே அந்த ஆவி அவனை விட்டு போயிட்டு, இ பாஸ்டர் கார் பிரார்த்தனை செய்து கத்தின உடனே ஆ துராத்மா வெளிப்போயிந்தி. அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையாக மாறினார். அன்றிலிருந்து அவர் குடிக்கவே இல்லை. ஆயக்க மனுஷன் ஆயக்க தினம் வந்து ரட்சிச்சபடிது மஞ்சி தேவனி பிட்டகா மாறினாடு. அப்படி நுஞ்சி இப்படி வரைக்கும் நாகுட்லே லேது. நாம் பொல்லாத ஆவிகளோடு நம்முடைய வைராக்கியத்தை காட்ட வேண்டும். மனோ துராத்மல்தோ மன யொக்க ஆசக்தி சூப்பிச்சாலே. மனுஷரிடத்துல காட்டி நாம் நஷ்டத்தை உண்டு பண்ணி கொள்ள கூடாது. மனுஷன் தக்கர சூப்பிச்சு மன நஷ்டம் பண்ணக்கூடாது. அடுத்ததாக நம்முடைய ஆத்மாவில் உள்ள அடுத்த பகுதி ஆசாபாசம். மன யொக்க ஆத்மலோ உண்டேட்டுவண்டி யொக்க தரவாத்தது ஈ யொக்க லோகலோனே கோரிக்கலோ ஆசலோ. ஆசை என்று சொல்லுவது ஒரு நல்ல காரியம்தான். ஆசை அனேது மஞ்சதே. அது ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அது தேவன மானவனுக்கு இச்சு நாளும் நம்முடைய ஆத்மாவில் உள்ள ஒரு பகுதி. அது மன பிராணவுள்ள பாகம். ஆனால் நம்முடைய ஆசையை எதன் மேல செலுத்த வேண்டும்? அயிதே மனைய காசு தேவி அடல சூப்பிச்சாலி. இன்றைக்கு எத்தனை பேர் தங்களுடைய ஆசையை தவறான பகுதியில செலுத்தி விடுகிறார்? இய கதினமல்ல அநேகர் தம் யொக்க ஆசையை தப்பான ரீதியில சூப்பிஸ்துனாரு. சத்தியத்தை அறிந்த கிறிஸ்தவர்கள் தான், சத்தியானே எருகினா கிறிஸ்துவே, தங்களுடைய ஆசையை எத்தனையோ பகுதியில செலுத்தி கொண்டிருக்கிறார். அயிதே தம் யொக்க ஆசையை அநேக ரீதியிலா செலுத்துனாரு. அது தவறு, அது தப்பு. நீங்கள் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து வாசித்தார். மீறு கலத்தி பத்திரிகை சதினத்தை 5:24 வாசியுங்கள். 5:24 வாக்கியம் சதவண்டி தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரபு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார். கிறிஸ்து இயேசு சம்பந்தல சரீரமும் தான் இச்சலத்தோனு துராசலத்தோனு சிலுவேசின. ஆசையை மாம்சத்தின் பக்கம் செலுத்த கூடாது. மன யொக்க கோரிக்கை மன யொக்க ஆசல் இச்சல் சரீர சம்பந்த வாய்ப்பு திப்பக்கூடாது. ஒரு மனிதன் தனக்குள்ள இருக்கிற ஆசையை இன்னொருவருடைய மாம்சத்தின் பக்கம் செலுத்த கூடாது. ஒக்க மனுஷத்தல்லவுடைய இச்சனை இத்தரில் சரீர சம்பந்தமான காரியாலோ சுப்பிச்சக்கூடாது. அடுத்தவருடைய மாம்சத்தை நீ இச்சிக்காதே. இத்தரில் யொக்க சரீரானி நீ ஆசிச்சவது. அதுபோல உன்னுடைய ஆசையை பணத்தின் பக்கம் நீ செலுத்த கூடாது. அதுவல்ல நீ யொக்க ஆசனை டப்பு வாய்ப்பு திருப்பவது. கொலோசியர் 3:5 வாசித்து பாருங்க. கொலோசி பத்திரிகா 3:5 சதி சொல்லி காவன பூமி மீது நம்பி அவயவுமுலனு அனகா ஜாரத்துவமனு அபவித்ரத்தனு காமாத்ரத்தனு துராசனு விக்கிரஆராதனையின தனாபேட்சனு சம்பிவேடி. ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரஆராதனையான பொருளாசை. விக்கிரஆராதனையான பொருளாசை விக்கிரஆராதன தனாபேட்சா. உன்னுடைய ஆசையை பொருட்களின் மீது செலுத்த கூடாது. நீ காசா வஸ்துவின் மீதா சூப்பிச்சக்கூடாது. சிலருக்கு தங்களுடைய ஆசையை சில பொருட்களின் பகுதியில செலுத்தி விடுவார். கொந்தரைத்தே தம் காசினை வஸ்துல வாய்ப்பு சூப்பிச்சுட்டாரு. எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் அதுல திருப்தி இருக்காது. என்னிகா வஸ்துல சம்பாதிச்சுனா தானே இங்கா திருப்தியே லேது. அவருடைய ஆசை எல்லாம் பொருட்களின் மேலதான். வாரிய காசந்தா கூட வஸ்துல மீதனே. வீடு எல்லாவற்றையும் பொருட்களால நிரப்பி வைத்துக் கொள்வார். போகும்போது நல்லது போல தோன்றினால் அதை உடனே வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வைத்து விடுவோம். மார்க்கெட் போது ஏது பாக கனபடுத்த வெண்டமன் இட்லோ உண்டாலி இருக்கிற பொருள் எல்லாம் சேர்த்து கொண்டு இருப்பார். கொத்த கொத்த கொச்ச வஸ்துவலன்னி சேகரிச்சு பெடுத்து உண்டாரு. ஒரு விக்கிரக ஆராதனை என்று வேதத்துல படிக்க. அது ஒரு விக்கிரக ஆராதனை பைபிள் சொப்தோ உண்டு. கர்த்தர் உனக்கு ஒரு ஆசையை தந்தார். பிரபு நீக்கு ஒரு ஆசிச்சு நடத்தி அந்த ஆசையை ஒரு மாமிசத்தின் பேரிலேயோ அல்லது ஒரு பொருளின் பின்னாலேயோ நீ செலுத்த கூடாது. ஆய காசு சரீரானுசாரம்தானோ லேபதே வஸ்து சம்பந்தங்கானோ நீ தானி வைப்பு சூப்பிச்சக்கூடாது. சிலர் தங்களுடைய ஆசையை மற்ற மனிதர்கள் மேல வைத்து அவர்கள் பின்னாலேயே ஓடி வீட்டை விட்டு அப்பா அம்மா வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரையும் விட்டு விட்டு போய்விடுகிறார். கொந்தரைத்தே இத்திர மனுஷன் மீது ஆசை பெற்றுக்கொண்டு தலைதண்டி பந்துகள் அந்தரவதை விட்டு வாழ போத்தா உணாரு. அதே போலதான் சிலர் தங்களுடைய ஆசையை பொருட்களின் மேல வைத்து விடுகிறார். அதே விதமாக கொந்தமந்த தம்மைய காசு நந்த வஸ்து மீது பெட்டியில் போத்தா. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் பாரு ஞாபகம் வச்சுக்கணும்.
அவள் பொருளாசை உள்ளவளாக இருந்தாள். ஆமே தனாபேட்சகளது வீட்டில் அநேக பொருட்களை சேர்த்து வைத்துக் கொண்டே இருந்தாள். இன்ட்ல அநேக வஸ்துகளை சேகரிச்சு விடுத்துலே உண்டு. சோதோம் குமராவை அக்கினியினாலே அழிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இதோ சோதோம குமாரான அக்னிதோ நாசனம் சேஸ்தானே பிரபு செலவிச்சு. லோத்தையும் லோத்து மனைவி பிள்ளைகளையும் அந்த சோதோம் குமராவுக்கு வெளியே கொண்டு போய் விட்டு மலையை பார்த்து ஓடுங்கள் என்று சொல்லிவிட்டு லோத்து நீ லோத்து பாரு நீ பிள்ளை ஆ யாக சோதோமன பைடிக்கு வச்சு கொண்ட வைப்பு பாரிபோமான்னு சொப்பினாடு. மலையை பார்த்து ஓடுங்கள், பின்திரும்பி பார்க்காதீர்கள், மீறி வெனக திரும்பி சொல்லதோ சமபூமியில் நில்லாதீர்கள், மீறு மைதானோ நிலபடுதோ. நீங்கள் பின்திரும்பினாலும் சமபூமியில் நின்றாலும் நீங்கள் உப்பு தூணாகி விடுவீர்கள். மீரைத்த வெனக திரும்பி சூச்சினா மைதான பூமியில நிலபடா மீர் உப்பு ஸ்தமமாகுதுரு. உங்களுடைய ஜீவன் போய்விடும், மீ யொக்க பிராணம் போதுந்து. ஜீவன் தப்பும்படி ஓடுங்கள், பிராணம் காப்பாடுகள் பரிகத்தே. அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறார். அவேதமா பரிகச்சுனே உமாரோ. திடீரென்று இந்த லோத்தினுடைய மனைவி அப்படியே திரும்பி பார்க்கிறார். அகஸ்மாத்துகா ஏக்க லோத் ஏக்க பாரியா எட்லா காலி போதுன்னு எனக்கு திரும்பி சூஸ்தா உண்டு. அந்த இடத்திலேயே அவள் உப்பு தூணாகி விட்டால் ஜீவன் போய்விட்டு அதே ஸ்தலம்லோ அவ பிராணம் போயிருந்து உப்பு ஸ்தம்பங்கா மாறி போயிருந்து. நீங்கள் அந்த சம்பவத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். மீரா ஏக்க சம்மானு கொஞ்சம் தலம் சொல்லி. லோத்து ஒரு கையில தன்னுடைய மனைவியை பிடித்துக் கொண்டான், இன்னொரு கையில ரெண்டு பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறார். அல்லோத்து ஒக பக்கா ஒக சேத்தோ தன யொக்க பாரியனி இங்கோ சேத்தோ தன கூத்தூர்ல பட்டுக்கொனி பரிகத்துலே உன்னாடு. பின் திரும்ப கூடாது, வெனக திரும்பி சூடக்கூடாது. பின் திரும்பி பார்த்தால் பாக்குறவங்க எல்லாம் உப்பு தூணாயிடும். வெனக திரும்பி சூசினா சூசின வாழ்ந்தவர்கள் உப்பு ஸ்தம்பங்கா மாறி போத்தாரு. இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறார். இவ்விதங்க பரிகத்தார். மலையை பார்த்து நட என்று சொல்லல, மலையை பார்த்து ஓடு என்று தான் சொல்லப்பட்டது. கொண்டன் சூசி பரிகத்தன நடவண்ணன் சொல்லலது பரிகத்தன சொல்லப்படுது. ஓடிக்கொண்டே இருக்கிறார். பரிகத்துனே உனாரு. அழிந்து போகிற இந்த உலகத்தை விட்டு அருமையான தேவனுடைய பிள்ளையே நான் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நசிஞ்சு போய் லோகாண்டி வதிலிப்பட்டி பிரியமான தேனிப்பட்டா மனு பரிகத்தவல்சின வாரமயலாம். ஓடிக்கொண்டே இருக்கும் போது திடீரென்று லோத்து மனைவியுடைய கையை இழுத்தா வர்றதில்ல. ஆமல்ல இவ்விதங்க லோத்து பரிகத்தா உண்டே அகஸ்மாத்துக்கா சூஸ்தே லோத்து யொக்க பாரு பெட்டுக லாகிதே ராசலா. ஏமைந்தி அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணாகி விட்டார். ஆமா வெனக திரும்பி சூச்சி உப்பு ஸ்தம்பமா மாறி போயிருந்து ஜீவன் போய்விட்டது, பிராணம் போயிருந்து. உயிரோடு இருக்கிற ஆளு இப்படி கூட வா என்று ஓடிக்கிட்டே இருந்தா ஓடி வருவாங்க, செத்து போன ஆளு வாழ்ன வருவோம். பிராணம் தோணு வாழ்ந்து பிரா பரிகத்தம் செய்யப்பட்டுக்கொண்டு லாகேஸ்தே வாழ் வஸ்தா உண்டாரு. சச்சு போயிருந்த மனுஷன் லாகேஸ்தே வாழ் வஸ்தாரா. இது ஒரு கதை அல்ல, இது ஒரு கதை காதண்டி. இன்றைக்கும் லோத்து மனைவி எல்லா பெந்தகோஸ்தக்காரர்களுக்கும் சாட்சியாக எச்சரிப்பாக நின்று கொண்டே இருக்கிறார். கூட லோத்து யொக்க பாரியா பெந்து வஸ்து வாழ்க்கு சாட்சிகா எச்சரிக்கைகா உனது. ரெண்டு ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பாக சென்னையில தாம்பரத்தில் உள்ள ஒரு வயதான ஒரு விசுவாசி தாய் இப்படி எருசலேமுக்கு ஒரு டூர் போய் இந்த லோத்தினுடைய மனைவி உப்பு தூணான அந்த இடத்துக்கும் போய் அந்த உப்பு தூணை பார்த்தார். ஒரு ஐந்தாறு சௌத்ராலும் மதராசில் உண்டு வக்காம எருசலேமுக்கு வெள்ளி அன்னி ஸ்தலாலு சூஸ்தா ఈ యొక్క ఉప్పు స్తంభంగా ఉన్న లోతు భార్యను కూడా చూసి వచ్చేసింది. ఇంకా అంత అమ్మ ఉయరోడ ఇక్కడ ఏం కూడా ప్రాణంతోనే ఉంది. కత్తరుకు స్తోత్రం, ప్రభు స్తోత్రం. ఆండవర్ ఉప్పు తూణ్ ఎందు సొన్నారు, ఇదిల ఉప్పు ఇరుకుదా ఎందు సొల్లి ఆ తూణే పోయి ఇబడి తోట్టు నాకుల బైబిల్ రాయబడింది ఉప్పు స్తంభం అని చెప్పేసి ఆయన ఉప్పుగా ఉందా లేదా అని చెప్పేసి ముట్టి చూసింది. అప్పటియే ఉప్పు, அதுதான் உப்பே. கர்த்தருடைய வார்த்தை மாறாது, தேவனே க வாக்கு மாறுபலிருதே. ஏன் இந்த லோத்து மனைவி உப்பு தூணாக போனார்? எందుకు ஏக லோத்து ஏக பாரே உப்பு ஸ்தம்பமா மாறினி? ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறி அவள் பொருளாசி உள்ளவளாக சேர்த்து வைத்து பின்திரும்பி பார்த்ததனால் உப்பு தூணாக போயிடு. தேவனே காக்னி மீறி வஸ்துலன்னி சமகூச்சி அத்தகலப்படுத்தே சூழக்கொண்டலாக சூசி உப்பு ஸ்தம்பம் மாறி போயிருந்தது. அவளுடைய ஆசை எல்லாம் வீட்டுல இருக்கிற அந்த பொருளின் மேலதான் இருந்தது. இவன் ஆசை அந்த இல்ல தகலப்படுத்தா வந்து ஆ இன்ட்லோ விலுவையின வஸ்துல மீத வந்து. இப்படித்தான் இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆசையை பொருட்களின் மேலும் பணத்தின் மேலும் மற்ற மனிதர்கள் மேலும் வைத்திருக்கிறார். இதே விதங்கா அநேக கிறிஸ்தவர்கள் கூட வஸ்துல மீத டப்பு மீத கொஞ்சம் மனுஷுல மீத ஆசை பெற்றுக்கொண்டா உன்னாரு. முதலாம் தீமோத்தேயுவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசி. மொதடி தீமோத்தேயு ஆறாம் அத்தியாயம் பத்தாவது வாக்கியம் சொல்லுங்க. எந்தகனகா தனாபேக்ஷ சமஸ்தமைன கீடலுக்கு மூலமு, కొందరు దాన్ని ఆశించి విశ్వాసం నుండి తొలగిపోయి నానా బాధలతో తమ్మును తామై పొడుచుకొనిరి. పన ఆశ ఎలా తీమకి వేరాయిరుకిరదు. చిలర్ అదే ఇచ్చిత్తు విశ్వాసతే విట్టు వళువి
அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய பணத்தை, தன்னுடைய ஆசையை பணத்தின் மேல வைத்து விடுகிறார். ஆனால் இந்த ஆசை நமக்கு தேவை, ஆனால் அது பணத்து மேலேயோ பொருள் மேலேயோ மனுஷர் மேல வைக்க கூடாது. அது ஆசை மனக்கு காவாலி, காசு டப்பு மீதோ வஸ்து மீதோ மனுஷன் மீதோ உச்சக்கூடாது. நம்முடைய ஆசையை எங்கே வைக்க வேண்டும்? மன ஆசை எக்கடி உண்டாலி. பிலிப்பியர் 3:12-14 வரைக்கும் வாசித்துவார். பிலிப்பியர் ராசன் பத்திரிகா 3:12-14 வரை சதி சொல்லி, இதுவரைக்கே நீ கெலிச்சுத்தனையனு, இதுவரைக்கே சம்பூர்ண சித்தி பொந்தித்தனி அயினను నేను అనుకుంటలేదు గాని నేను దేని నిమిత్తం క్రీస్తు చేత పట్టబడితినో దాని పట్టుకున్న వలనని పరిగెత్తుచున్నాను. సహోదరులారా, నేను ఇదివరకే పట్టుకుని ఉన్నానని తలంచుకొనెను. అయితే ఒకటి చేయుచున్నాను, వెనుకున్నవి మరచి ముందున వాటి కొరకై వేగిరి పడుచు. క్రీస్తు యేసునందు దేవుని ఉన్నతమైన పిలుపునకు కలుగు బహుమానం పొందవలనని గురి యొద్దకే పరిగెత్తుచున్నాను. నా నడైందాయిట్రు అల్లదు ముట్టిలం తేరినవనానేన్ ఎండి ఎన్నామల్ கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பரிகெத்துச்சுனானோ. ஒரு மனிதன் தன்னுடைய ஆசையை எதன் மேல வைக்க வேண்டும்? ஒரு மனுஷன் தன் ஆசை தேவன் மீது வச்சுக்கோவாலே. உன்னுடைய ஆசையை ஒரு மனிதன் மேல் வைக்காதே. நீ காசு ஏ மனுஷன் மீது பெட்டுவதோ? உன்னுடைய ஆசையை ஒரு பொருளின் மேல் வைக்காது. நீ காசா ஏ வஸ்து மீது பெட்டுவதோ? உன்னுடைய ஆசையை பணத்தின் மேல் வைக்காது. நீ காசா டப்பு மீது உஞ்சுவதோ? உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உன் இருதயம் அங்கே இருக்கும். நீ டப்பு எக்கட உண்டுதோ நீ ஹிருதயம் எக்கடே உண்டுதே. மறுபடினால் இந்த பூமியில இருக்கிறதான மனிதர்களோ பணமோ பொருளோ அல்ல நம்முடைய பொக்கிஷம். நீ லோகமான வஸ்துவோ டப்போ மனுஷனோ காது மனித ஆஸ்தி. பவுல் சொல்லுகிறார், லக்கை நோக்கி ஆசையாய் தொடரு. அப்போஸ்தலன் பவுல் சொன்னாடு, நேனி குரு சூச்சி ஆசுதோ பரிகதுச்சுனாரோ. நம்முடைய லக்கு எது? மனையக குரு எது? இயேசு. ஏசையா, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய லக்காக. ஏசையே மனையக குறிகா உண்டாலே. பரலோகம் தான் நம்முடைய லக்காக. பரலோகமே மன குறிகா உண்டாலே. சியோன் எருசலேம் தான் நம்முடைய லக்காக. சியோன் நூத்தன மனுஷே மனையக குறிகா உண்டாலே. பரிசுத்தம் தான் நம்முடைய லக்காக இருக்கு. பரிசுத்தே மன குறியா உண்டாலே. நம்முடைய ஆசை எல்லாவற்றையும் அதன் மேல வைக்க வேண்டும். மனையக ஆசலனி தானி மீத உஞ்சாலே. எப்போது என் இயேசுவை காண்பேன்? எப்படி நேன் ஏசையன சூஸ்தானோ. எப்போது நான் சியோன் போய் சேருவேன்? எப்படி நேன் போய் சியோன் சேர்த்தானோ. எப்போது அந்த புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசி எப்படி போய் நூத்தன எருசலேம் பிரவேசிஸ்தானோ. ஆசை எல்லாம் அங்கதான் இருக்க வேண்டும். மனைய காசுலன்னி அக்கடே உண்டாலு. ஒவ்வொரு நாளும் அதை நோக்கித்தான ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரதி தினமும் தான் சூஸ்து மன பரிகத்து உண்டாலு. எக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். ஆயக்க குறி சூச்சி நான் ஆசுதோ பரிகத்து சுனாலு. அருமையான தேவருடைய ஜனமே, பிரியமான தெய்வ ஜனமா, ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோமா? மறுசாரி மன கண்ணல மூசுக்குந்தாமா. இந்த நாட்கள் நம்முடைய ஆசை எல்லாம் எதன் மேல இருக்கிறது? ஏக தினமும் மனைய காசு தேர் மீது உள்ளது. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு மரண தருவாயில் இருந்தார். கொஞ்ச சௌச்சரால முன்பு ஒரு ஆயன மரண ஸ்தித்தில உண்டாடு. அவர் மரிக்க பிரயாசம், மரிக்கிற நேரம் இழுத்து கொண்டே இருக்கிறது. வீட்டில் உள்ளவர்கள் கவனித்து கவனித்து சலித்து போய்விட்டார். ஆயன் இன்ட்லோ உள்ள வாழ்ந்தவர்கள் கூட ஆயனுக்கு பரிச்சரை சேசி சேசி அலசி போயினார். அப்பொழுதுதான் அந்த சாகுற தருவாயில் இருக்கிற அந்த மனிதனுடைய நண்பர் ஒருவர் வந்தார். ஆயக்க மரணஸ்தித்தில உன்னப்படு ஆயன யொக்க ஸ்நேகிதுல ஒக்கடு வச்சினார். நீங்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து அவருக்கு காட்டிட்டு தண்ணீரில் அப்படியே கரைத்து அவருடைய வாயில கொடுங்கள், அவர் மறித்து விடுவார் என்று சொன்னார். ஆயன் செப்பினாலு, சூழண்டி ஆயன கல்ல 100 ரூபாய் நோட்டு சூப்பிச்சண்டி. ஆ யொக்க நோட்டு தோரா நீள் நீளு முச்சி ஆ நீளத்தோ நீளு போயண்டி நோட்லோ. அப்படி ஆயன ஊபிரி போத்தி அனு செப்பினாலு. அந்த அந்த 100 ரூபாய் நோட்டை அந்த நீ அந்த தண்ணிக்குள்ள அப்படியே கரைக்க வேண்டும். ஐயக்கா 100 ரூபாய் நோட்டு நீளலோ கலிப்பேசாலி. இப்ப அந்த தண்ணீரை குடிக்க. 100 ரூபாய் நோட்டு நீளம் ஆகாலி. அந்த 100 ரூபாய் உள்ள போனது போல. ஆயக்க 100 ரூபாய் லோபல போயினட்டும். அதே போல அவருடைய கண்களுக்கு முன்பாக காட்டி அந்த தண்ணீர்ல கரைத்து கொடுத்தார்கள். அதுக்கு முன்னால பால் கொடுத்தா குடிக்கிறாரு, தண்ணி கொடுத்தா குடிக்கிறாரு, உயிர் போறதில்லை.
ஆனா இதை கரைத்து கொடுத்த உடனே ஆ என்று உயிர். அந்த முன்னு பால் இச்சினா நீளிச்சினா தாகுதுனாட கானி ஊபிரு வாட்டலா. ஏக 100 ரூபாயில சூப்பிச்சு ஆ நீளலை கலிப்பேசி ஆ 100 ரூபாயில நீள தாயினப்படும் ஊபிரி போயிருந்தாண்டு. அவருடைய உயிரே பணமாக இருக்கு. ஆயன ஊபிரே டப்பை. அவருடைய ஆசை எல்லாம் பணம் தான். ஆயன ஆசை அந்தா டப்பே. அருமையான தேவருடைய பிள்ளையே, பிரியமான தெய்வ ஜனமா, அவருடைய ஆசையை இயேசுவின் மேல் வைப்பாயா? நீ காசின இயேசு மீது வெட்டுவோ. என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இயேசு எனக்கு போதும். ஏ முன்னாலே கொன்னா இயேசு நாக்கு சாலும். ஆசை என்று சொல்லுவது விலையேற பெற்ற ஒன்று. ஆசைனதே ஒரு மனுஷனுக்கு விலுவேனதே. நம்முடைய ஆசை எல்லாம் இயேசுவின் மேல இருக்கட்டும். மனைய காசந்தா இயேசு மீதே உண்டாலி. சில பேருடைய ஆசை எல்லாம் உனக்கு எது ஆசைனா பால்கோவா பால்கோவா. கொந்தமந்த அடுத்தா ஐயா நீக்கு ஏதாண்டு இஷ்டம் அண்டே பால்கோவா காவாலி. உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டா இப்படி ஏதாவது ஒரு பொருளை சொல்லுகிறவர்கள் உண்டு. ஏதா ஏதண்டு நீ கஷ்டம் அண்டே ஏதோ கோஸ்து செப்தா உண்டாரோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரபு ஸ்தோத்திரம். ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக எனக்கு மிகவும் அறிமுகமான ஒரு சகோதரி, நம்முடைய விசுவாசி தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வரப்போகிறார்கள். அங்கிருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணினார். நாக்கு தெரிசினா விசுவாசத்துல இதர பாரியா பத்தலு அமெரிக்கா நுண்டி இந்தியாக்கு வஸ்தா உன்னாரு. வச்சே முந்து பாஷ்காருக்கு போன் சேஸ்தா உன்னாரு. பாஷ ஏனென்றால் அவருடைய விவாகத்தை நான் தான் நடத்தி வைத்தேன். எந்தக்கண்டே வாழ்க்கை விவாகம் பாஷ்கார ஜெரிப்பிச்சினாரு. யார் அப்படின்னா அவர் 2 வருடம் பொறுத்து இங்க வருகிறார். அந்த வாழ்த்திரு கூட சலவன் தர்வாத அமெரிக்கா நுண்டி இந்தியாவுக்கு வஸ்தனாரு. நாங்கள் இந்தியாவுக்கு வரப்போகிறோம், உங்களுக்கு என்ன ஆசை சொல்லுங்க வாங்கி கொண்டு வருது. ஐயா மேம் அமெரிக்கா நுண்டி இந்தியாவுக்கு வஸ்தனா, ஏம் காவாலோ ஜப்பாண்டி தீஸ்கொச்சி வெஸ்தாமு அன்னாரு. எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீங்க வந்தா போதும். நாக்கேம் ஆசை லேது, மீரு வஸ்தே சாலு. இல்ல இல்ல, நாங்க ஏதாவது வாங்கிட்டு வரணும், உங்களுக்கு என்ன ஆசை சொல்லுங்க. லேது லே செப்பண்டி, மீரு ஏ செப்தா தீஸ்கொச்சேஸ்தாம். எனக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார், எனக்கு ஒன்று வேண்டாம், நீங்க சுகமா வந்து சேருங்க. நான் காவல்சனந்தா நான் பிரபு சேசாடு, நாக்கு ஏது அவசரம் லேது, மீரு வச்சு க்ஷேமங்க சேரண்டி அஞ்சு. இல்ல இல்ல, உங்களுக்கு என்ன ஆசைன்னு சொல்லுங்க, நாங்க வாங்கிட்டு வரோம், இல்லையா இருந்தாலும் வாங்கிட்டு. லேதண்டி லேதண்டி, மீ காசு செப்பண்டி, அது ஏதேனும் சரி தீசுக்கொச்சு பெடாஸ்தான் உண்டு. எனக்கு ஆசை உங்களால வாங்கிக்கிட்டு வர முடியாது, அங்கே கிடைக்காது. நான் என் காசா, மீரு அமெரிக்கால கொல்லேரு, அக்கட துறகனே துறக்கதான் செப்பி. நான் என்ன அமெரிக்காவில் கிடைக்காது என்ன இருக்கு சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். அமெரிக்கால துறக்கந்தே செப்பண்டே, நான் தீசுக்கொஸ்தான். 2 கிலோ கிருபம் வாங்கிட்டு வாங்க, 4 கிலோ விசுவாசம் வாங்கிட்டு வாங்க. 2 கிலோ கிருபா, 4 கிலோ விசுவாசம் தீசுக்கோரண்டு. ஐயய்யோ, இது இங்கே எங்கே கிடைக்கும், அது கிடைக்கிறட எங்களுக்கு தெரியாது. இது ஏ கோட்டலோ திறக்கதண்டு. அவ்வளவுதான் மனுஷன். அத்தே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரபு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்முடைய ஆசை எல்லாம் இயேசுவாக இருக்கட்டும். மன யொக்க பிரியமேன் வாழறா, மன யொக்க ஆசை அந்தா இயேசு மீதே உண்டாலி. நம்முடைய ஆசை எல்லாம் கிருபை மேல இருக்கட்டும். மன யொக்க ஆசை அந்தா கிருப மீதே உண்டாலி. நம்முடைய ஆசை எல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும். மன யொக்க ஆசை அந்தா பவித்திரத மீதே உண்டாலி. நம்முடைய ஆசை எல்லாம் ஜெய ஜீவியமாக இருக்கட்டும். மன யொக்க ஆசை அந்தா ஜெய ஜீவிதமாய் உண்டாலி. நம்முடைய ஆசை எல்லாம் பரலோகமாக இருக்கட்டும். மன யொக்க ஆசை அந்தா பரலோகமாய் உண்டாலி. நம்முடைய ஆசையை கர்த்தர் மேல வைப்போம். மன ஆசனை இயேசு மீது பெறலாம். அடுத்ததாக நம்முடைய ஆத்மாவில் உள்ள அடுத்த பகுதி தெரிந்து கொள்ளுதல். தர்வாத மனையக பிராணவளோ மரியக பாகோ எஞ்சுக்கொண்டுட்டா. தெரிந்து கொள்ளுதல் என்றதான இந்த ஒரு நல்ல பகுதி நம்முடைய ஆத்மாவில் இருக்கு. எஞ்சுக்கொண்டுட்டானேதி இயக்க மஞ்சிதி மன பிராணவளோனதி. இந்த தெரிந்து கொள்ளுதலை நாம் எந்த விதத்தில் உபயோகப்படுத்துகிறோம்? ஈ யொக்க எஞ்சுக்கொண்டது தான் மனம் ஏ ரீதிக்கு உபயோகிச்சுக்கொண்டுனா. தேவனுடைய ஜனங்கள் தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான், ஆனால் தெரிந்து கொள்ளுதல் என்ற தங்களுடைய உரிமையை இன்றைக்கு எத்தனையோ பேர் தவறான விதத்தில் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ரட்சிச்சபடி அபிஷேகம் பண்ண தேவனுக்கு பிடலு எஞ்சுக்கொண்டு அநேக பாகாண்டி அநேக்கு தப்பைன ரீதியில் உபயோகிச்சுக்கொண்டு. அவருடைய ஆத்மாவில் உள்ள பரிசுத்தம் குறைவாக இருக்கு. அது வார யொக்க ஆத்மல உண்டே பரிசுத்தா குறைத்தாயினது. அப்படினால் தெரிந்து கொள்ளுதல் என்பதை நாம் நல்ல விதத்துல பயன்படுத்த வேண்டும். எஞ்சுக்கொண்டதே மன மஞ்சி ரீதியில மன உபயோகிச்சுக்கோவாலி. நாம் இங்கிருந்து வைசாக்கு விசாகப்பட்டினம் போக வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணம் அனைக்கா நுழைஞ்சு விசாகப்பட்டினம் போகலான்னு கொண்டு. நீங்கள் ட்ரெயின்ல போகலாம், மீரு ட்ரெயின்ல வெளச்சு, பஸ்ல போகலாம், பஸ்ல கூட வெளச்சு. உங்களுடைய சொந்த கார் இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு போகலாம். மீக்கு சொந்தங்க கார் உண்டு, கார்ல கூட போகச்சு. எப்படி போக வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அதை பொறுத்து நீங்கள் போய் சேருகிறீர்கள். எட்லாக போய் சேரலனுக்குனாரோ அது மீக்கு சம்பந்தி, அட்லா போய் சேர்த்தாரு. இல்லாவிட்டா ஹைதராபாத் போயிட்டு அங்கிருந்து பிளைட்ல போகலாம். இல்லாவிட்டா ஹைதராபாத் போய் அக்கடி நுழைஞ்சு பிளைட்ல ஃபிளை ஆகி போவாளி. எப்படி அவர்கள் எந்த மார்க்கத்தில் போக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ
அந்த மார்க்கத்தில் அவர்கள் போகலாம். ஏ ரீதியில போவாள் அனுக்குனாரோ அவள் அனுக்குன ரீதியில போய் சேரவச்சு. யாராவது ஒருத்தர் ட்ரெயின்ல இருக்கும்போது, நீ யாயா பஸ்ல போகாம ட்ரெயின்ல வந்தா யாராவது கேட்டா நம்ம சும்மா இருப்போமா? எவரேனா சரி ட்ரெயின்ல போத்தோம்ட்ட ஏமையா நோ பஸ்ல போக எதுக்கா ட்ரெயின்ல வச்சவன்ட்டே மன கம்முட்டமா? யா இஷ்டம் நீ என்ன கேக்குறது? நான் இஷ்டம் நோஹரோ அதிகேதா இருக்கு. அப்போ நமக்கு ஒரு உரிமை இருக்கிறது, மனுக்கு ஒரு ஹக்கும். அதே போல ஜவுளி கடைக்கு போகிறோம், அதே விதமா வஸ்திரசாலைகள் நமக்கு விருப்பமான துணியை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். மனுக்கு இஷ்டம், மனக்கு நச்சிருந்தானே மனம் நினைச்சுக்கிட்டுனா அதற்கு மனுஷனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. தானிக்கு மனுஷன் ஹக்கும். ஹோட்டலுக்கு போகிறோம், ஹோட்டலுக்கு எத்தனையோ விதமான சாப்பாடுகள் உண்டு, என்ன ரகாலான ஆகாரம் உண்மை. நாம் விரும்புகிறதை நாம் தெரிந்து கொள்ளுது, மன காவல்சதே மனம் எஞ்சுக்கொண்டிருந்தோம். இதற்கு ஒரு உரிமை மனிதனுக்கு இருக்கிறது, மனுஷனுக்கு ஒரு ஹக்கு. அதே போல் பிரியமானவர்கள், அதே விதமா பிரியமான வரலாறா, தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை நாம் எந்த விதத்தில் உபயோகப்படுத்த வேண்டும், எஞ்சுக்கொண்ட ஹக்குனே மன ஏறி தக உபயோகிச்சுக்கோவாலி, அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். தானே மனம் சாலா ஜாகிரதகா உண்டாலி. வேதத்துல சில தேவ மனுஷர்கள் எந்த விதத்தில் தங்களுடைய தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை உபயோகப்படுத்தினார்கள் என்று பாருங்க. பைபிள்லோ கொந்தமந்தி தேவன் யொக்க பிரஜலு ஏ விதங்க தம் எஞ்சுக்கொண்ட ஹக்குனு உபயோகிச்சுனாரா மனம் சுஸ்தாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா சுவார்த்தா 10వ అధ్యాయం 42వ వచనం தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவையானது ஒன்று, அவசரமேந்த ஒக்கட்டே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மரியா உத்தமமேதான் ஏற்பச்சுக்கொண்ட மார்த்தால் மரியால் லாசர் வீட்டுக்கு இயேசு போனார். மரியம்மா மார்த்தம்மா லாசர் இன்னைக்கு எழுப்பினாரு. அப்போது இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து, நீ வந்து என் பாதத்துல உட்காரு, மார்த்தாலை கூப்பிட்டு கிச்சன்ல போய் வேலை செய், லாசரை கூப்பிட்டு கடைக்கு போய் நீ ஏதாவது பொருட்களை வாங்கிட்டு வந்து உங்க அக்காவுக்கு உதவி செய்ய என்று ஆண்டவர் அனுப்பவில்லை. இயேசு பிரபு இயக்க வெளிண்டுக்கு வச்சு, மரியம்மா நான் பாதால் தகர் உண்டு, மார்த்தம்மா நான் வண்ட பஞ்சை, லாசரு நு போய் கொட்டுக்கு போய் அதை தீஸ்கரான்னு சொல்லி இயேசு பிரபு டியூட்டில வேலாம். ஆனால் இயேசு அந்த வீட்டுக்கு போனார், இயேசு இன்னைக்கு இல்லாடு. அந்த மூன்று பேர்ல மரியாள் வேகமாக ஓடி வந்து இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அவர் சொல்லுகிறதை எல்லாம் கேட்டுக்கணும். ஆயக்க முக்குருல மரியம்மா பரிகித்துக்கொண்ட இயேசைய பாதால் தகருக்கு வச்சு இயேசைய செப்பேதான்தா ஜாகரத்தகா வின்ட்டு வந்து. மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான் டீ போடுறது, பிஸ்கட் வாங்குறது, வேற ஏதாவது அங்க செய்து கொண்டிருப்பா, பொப்பட்டா பொப்பட்டான்னு ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருந்தோம். மார்த்தம்மா இயேசு பிரபு தினேதானிக்கு ஏதோ பொராட்டம் பொராட்டம் ஏதோ ஜாஸ்தா உண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கபுல் ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அயிதே இயேசு பிரபு ஏன் செப்தனாடு, மரியாளே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்க. மார்த்தம்மா நீ அநேகமான வாட்டின குறிச்சு பாதப்படுத்து. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தவள். மரி அயிதே தன் எத்த நுண்டி தீசுவே பண்ணி முத்தமானதான் ஏற்பாடு சேசுக்கொண்டு. மார்த்தாளுடைய முறுமுறுப்பெல்லாம் மரியாள் வேலைதான். மார்த்த யொக்க சருகுடம் தான் மரியம் மீதனே. எப்ப பார்த்தாலும் ஜபம் ஜபம், பயில் வாசிக்கிறது பயில் வாசிக்கிறது, நான் ஒரு ஆளா கிச்சன்ல கிடந்து கஷ்டப்படுறேன், இவளுக்கு என்ன வந்தது? இதேதான் மார்த்தாளுடைய முறுமுறு. ஐயக்க மார்த்தமா மரியம் எப்படி பிரார்த்தனா பார்த்தா பயில் சாதன எப்படி தேனா, நேன ஒக்கதானு செய்யாலி தீன் குச்சே கொனுக்குண்டா வந்தி. அப்படித்தான் இன்றைக்கு சிலர், எப்ப பாரு புதன்கிழமையான பயில் செடி, சனிக்கிழமையான காத்திருப்பு கூட்டம், காலையில உபவாசிச்சவன், ஞாயிற்றுக்கிழமையான காலையில ஆராதனை, மறுபடியும் சாயந்தரம் கூட்டம், இப்படியே போன வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும் போனா பத்தாதா? இதே விதங்க நேக்கல மாட்டா, புதுவார நாடு பைபிள் ஸ்டடிக்கு வெள்ளாலி, சனிவாரம் பரிசுத்தாப்ப கூட்டானுக்கு வெள்ளாலி, ஆதிவாரம் உதயம் கூட்டம், சாயங்காலம் கூட்டம், எப்படி சூசினா கூட்டமே, ஏமி வாரம் ஒக்கரோஜு ஆதிவாரம் உதயம் போதே சால்தா. எப்பவும் வீட்டுல இருந்தா கூட பைபிள் வாசிக்கணும் ஜெபம் பண்ணணும், இதேதான் எப்பொழுது பார்த்தா? எப்படி இன்ட்லோ வந்தாங்க பைபிள் சாதனம் பிரார்த்தனை, இதே என் பணி. அருமையான தேவருடைய பிள்ளையே, பிரியமான தெய்வஜனமா, ஒரே ஒரு முறைதான் இந்த பூமியில ஜீவிக்க போகிறோம். மனோ ஒக்கே ஒக்கப்ப சாரி மாத்திரமே பூமியில ஜீவிச்ச போத்துனா, ஒரே ஒரு முறைதான், ஒரு சரீரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த அளவு இயேசுவோடு இருக்கிறதோ
அதுதான் நம்முடைய நித்தியத்தின் மகிமையாக மாறும். ఈ యొక్క కొంచెం కాలం ఎంత ఎంత వరకు మనం యేసు ప్రభుతో ఉంటాం అదే నిత్యంలో మనకి ఇవ్వబడే మహిమ. అరుడిరాల్ நம்முடைய அதிகமான நேரத்தை ஆண்டவரோடு செலவழிப்பதை தெரிந்து கொள்வோமா? అందువల్ల మన యొక్క ఎక్కువ సమయాన్ని ప్రభుతో ఉండటమే మనం ఎంచుకుందాం. మనం ఎంత అలవుకు యేసుவோடு இருக்கறோமோ அவ்வளவு நமக்கு லாபமாக மாறும். మనం ఎంత వరకు అయితే యేసు ప్రభుతో ఉంటాం అంత వరకు అది మనకి లాభంగా ఉంటుంది. నాల్కలే నాం నష్టపడితి విటால் பிறகு நம்ம மனஸ்தாபப்படுகிறதுல பிரயோஜனம் இல்லை. மன யொக்க தினாலி வியர்த்தங்க ஖ர்ச்சு செஞ்சிட்ட தர்வாத மனோ கஷ்டமா கஷ்டப்பட்டாமே பாதப்பட்டாமே லாபம் இல்லை. அதே போல எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:25 வசனத்தில் மோசே என்ற தேவனுடைய மனிதன் எப்படி தெரிந்து கொள்ளுதலை உபயோகப்படுத்தினான் என்று பாருங்க. அதே விதங்க எப்படி பத்திரிகா 11:25 மோசே தெய்வ ஜனடு ஏ விதங்க தன் எஞ்சுக்கொனே ஹக்குனி உபயோகிச்சுக்கொனாளோ மனம் சூஸ்துனாம். మోషే పెద్దవాడైనప్పుడు విశ్వాసమును బట్టి ఐగుప్తు ధనము కంటే క్రీస్తు విషయమైన నింద గొప్ప భాగ్యమని ఎంచుకొని అల్పకాల పాప భోగం అనుభవించుట కంటే దేవుని ప్రజలతో శ్రమ అనుభవించుట మేలని యోచించి ఫరో కుమార్తె యొక్క కుమారుడు అనిపించుకున్నట్టు ఒప్పుకొనలేదు. కర్తకు స్తోత్రం, ప్రభుకు స్తోత్రం. మోషే தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். மோஷே தேவுனி பிரச்சலத்தோ சிரம அனுபவிச்சதா எஞ்சுகொனே நாடு. ஏன் பார்வோருடைய அரண்மனையில நல்ல சுகபோகமாக வாழ்க்கிற வாழ்க்கையை வெறுத்து தேவருடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க இறங்கி வருகிறார்? எந்தகு பரோ யொக்க அந்த பரோலோ சௌகரிய விலாசவந்தமான ஜீவிதம் வதிலிப்பெட்டி தேவின் பிரஜலதோ சிரம அனுபவிச்சுட்டு வச்சு. மோசே ஆண்டவர் கூப்பிட்டு என் ஜனங்களோடு பாடுபடு என்று சொல்லவில்லை. மோசேனி தேவடு ரா நோ நா பிரஜலதோ சிரமப்படன்னு பிளவலேது. மோசே தான் அதை தெரிந்து கொள்ளுகிறார். மோசே தான் எஞ்சுக்கொண்டிருந்தாடு. அருமையான தேவருடைய ஜனங்களே, பிரியமான தெய்வ ஜனாங்கமா, எப்படி நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை உபயோகப்படுத்துகிறோம்? ஏ விதங்க மன எஞ்சுக்கணும் உபயோகிச்சுனாம். கையில பணம் நிறைய இருக்கிறது, சேர்த்து நின்றா டப்பு உங்க போதுமான வருமானம் இருக்கிறது, ராவோ காவல்சன டப்பு உங்க நிறைய ஆஸ்தி இருக்கிறது, சால ஆஸ்தி உங்க நீ எவ்விதமாக செலவழிக்க போகிறாய்? ஏ விதங்க தான் கச்சு பயிர் செய்யப்போத்தான? இந்த ஆடம்பர வஸ்திரம் வாங்க உனக்கு உரிமை இருக்கிறது. இதுகோ நீக்கு விலுவையின வஸ்திரால் கொனேதானே ஹக்கு உங்க. எதை வேண்டுமானாலும் நல்ல காஸ்ட்லி பொருளாக வாய்ந்து குடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கிறது. நீயோ மஞ்சி விலகலே டப்பு கல வஸ்துவ தீஸ்கொலி தாகியதான் ஹக்கு. எப்படி வேண்டுமானாலும் உல்லாசமாய் ஜீவிக்க உனக்கு உரிமை இருக்கிறது. ஏ விதம் சேதை விலாசவந்தமான ஜீவிதம் சேதானிக்கு ஹக்கு. ஆனால் நீ உன்னுடைய உரிமையை எந்த விதத்துல பயன்படுத்த போகிறாய்? அயிதே நீவு நீ யொக்க எஞ்சுக்கொனே ஹக்கு நீ ஏ விதங்க உபயோகிச்ச போச்சுனா? இந்த மோசே ராஜ அரண்மனையில வளருகிறார். மோசே ராஜ கந்த பரவல எதுகுச்சுனாடு. போல ஆடம்பர வாழ்க்கை செய்ய எல்லா சூழ்நிலைகளும் அனுகூலமாக இருக்கிறது. இஷ்டானுசாரமா ஜீவிச்சதானிக்கு அன்னி அனுகூலமா உனே. ஆனால் மோசே அதை வெறுக்கிறார். அயிதே மோசே தானே துவேஷிச்சுனாடோ. தேவ ஜனங்களோடு போய் துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொள்ளுது. தேவனி பிரஜலதோ சிரமான மிச்சதையே ஏற்பாடு చేసుకున్నాడు. வசதி இருந்தாலும் சாதாரண வஸ்திரம், சௌகரியம் உள்ளபடி கூட சாதாரணமான வஸ்திரம். எவ்வளவு பண செலவழித்து பட்டு வஸ்திரங்கள் வாங்கி உடுத்த வழி இருக்கிறது, ஆனாலும் குறைந்த விலையில் சாதாரண வஸ்திரம் வாங்கி உடுத்துக் கொள்ளுகிறார். எந்தோ விலுவைன பட்டு வஸ்திரால் கொண்டு தரிச்சுக்கொண்டான் ஹக்கு. அயிதே யொக்க மோசே சாதாரணமான வஸ்திரால் வேசுக்குன்றாடு. சாதாரண ஒரு வாழ்க்கை, சாதாரணமான ஜீவிதம், அதை அவன் தெரிந்து கொண்டான். அத்தாமியான எஞ்சுக்குன்னாடு. ஏன் எந்தகோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரபு ஸ்தோத்திரம். இந்த பூமியில தாழ்மையாய் தன்னை மறைத்து கொண்டு ஜீவிக்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவர்களாக காணப்படும். ஈ யொக்க லோகோலோ தம்மை தாமு மறுகு చేసుకొని జీవించే వారే దేవుని యొక్క రాజ్యంలో గొప్పవారుగా మార్చబడుచున్నారు. ఒక వీటిలో ఒక ఐశ్వర్యవాను ఉన్నాడ, ఒక ఇంట్లో ధనవంతుడు ఉన్నాడు, అంగే లాజరు என்ற ஒரு தருத்திரனு இருந்தா, లాజరు దరిద్రుడు కూడా ఉన్నాడు. இந்த ஐஸ்வரியவான் సంభ్రమமாக జీవితా. ఈ యొక్క ధనవంతుడైతే తమ సంభ్రమంగా జీవించినాడు. లాజరు కష్టతోడు నష్టతోడు నెరుకతోడు జీవితా. లాజరు కష్టంతో వేదనతో బాధలతో జీవించినాడు. ఇద్దరు మరితార్గల్, ఇద్దరు చనిపోయినారు. మరిత பிறகு இந்த ஐஸ்வரியவான் பாதாளத்துல போய் வேதனை பட்டார். అయితే ఈ యొక్క ధనవంతుడు పాతాళంలో போய் వేదన పడుతున్నాడు. లాజరు లాజరు ஆபிரகாமுடைய மடியில தேற்றப்படுது. லாசர் ஐதே ஆபிரகாம் ரோமனா ஆதரிச்சபடுச்சுனாடு. அப்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்படி பிரபு ஏன் சொல்லுச்சுனாடு? நீ பூமியில இருக்கும்போது சம்பிரமமாக ஜீவித்தாய். நீ ஏக பூமி மீது உள்ளபடி விலாசவந்தமான ஜீவிதம் சேச்சுனா. உனக்கு கஷ்டம் பாடுகள் என்றால் என்னன்னு தெரியாது. நீக்கு கஷ்டம் பாதா வேதனை தெரியலே தெரியுது. இந்த பூமி தான் உனக்கு பரலோகமாக இருந்தது. நீ ஏக பூலோகமே நீக்கு தேவலோகமா உண்டு. ஆனால் இவனோ பல விதங்களில் கஷ்டத்தோடு ஜீவித்தான்.
అయితే ఇతనైతే పలు రైతులుగా కష్టాలు అనుభవించినాడు. తాను విరుమున ఒండ్రై అనుభవికి అవనకు ముడియవిల్లే, తాను కోరుకుంది ఏది కూడా అనుభవించలేకపోయినాడు. ఇప్పుడు అవును పరలోకతిలో తీర్చబడుగురా, ఇప్పుడైతే పరలోకంలో అతను ఆదరించబడుతున్నాడు. ఏదనే అడిగిరా, నువ్వైతే వేదన పొందుతున్నావుక్కాగ ఒక సాధారణ వాళ్ళకే చేయి పరిశుద్ధమై జీవిక తెరిందు కొళ్ళుగల్. ఈ యొక్క లోకంలో యేసు ప్రభుకు సాధారణమైన జీవితం చేసి పరిశుద్ధంగా జీవించడే మీరు ఎంచుకోండి. నీ భూమిలో సంభ్రమమాగ జీవితా, నీవి యొక్క లోకంలో విలాసవంతమైన జీవితం చేసినాడు. అదే పెరుమయోడు అహంభావంతోడు నీ ఆడంబర వాళ్ళకే చేయదు దేవుని మరణ జీవిత గర్వంతో అహంభావంతో దేవుని మర్చిపో జీవించినడలా, నిత్య వాళ్ళకే వేదనయాగ మారి నీ యొక్క నిత్య జీవితము వేదనకరంగా ఉంటుంది. భూమిలో ఇరుక్కుంబోదు వసనత్తిని బడి ఒక సాధారణ వాళ్ళకే చెయ్య నీ తెరిందు. నీ భూమి మీద ఉన్నప్పుడు దేవుని యొక్క వాక్యానుసారంగా సామాన్యమైన జీవితం చేయటకే ఎంచుకోను. ఇంత పెందకోస్త కోయిలకు పోనా ఎప్పపారు నగ పోడాదే, అలంకరికాదే, కన్ను మొయ్యి పోడాదే, ముఖத்துக்கு పౌడర్ పోడాదే, తల ఇప్పుడు అలంకరికాదే, ఇప్పుడు ఇరుకాదే, రొంబ సింపుల్ ఆయన ఇదేదా సొల్రాంగ. పెందకోస్తు గుడికి వెళ్తే ఎప్పుడు పోయినా కానీ నువ్వు అలంకరించుకోవద్దు, నువ్వు దానికి రంగు వేయవద్దు, నీవు నగలు పెట్టుకోవద్దు, నీ యొక్క వెంట్రుకలు కూడా చాలా సాధారణంగా ఉండాలి, కానీ రకరకాలుగా నువ్వు అందంగా ఫ్యాషన్ గా నువ్వు మార్చుకోకూడదని చెప్తా ఉంటారు. జీన్స్ ప్యాంట్ పోడాదే, జీన్స్ ప్యాంట్ వేయద్దు, స్టైల్ అరకాదే, స్టైల్ గా ఉండదు. సాధారణ ఒక వాళ్ళకే చెయ్యి, సామాన్యమైన ఒక జీవితం చెయ్యి. ఇప్పుడు ఎప్పపోతాలు చెల్లువారు, ఇదే ఎప్పుడు చూసినా పెందుకోసాలు చెప్తా ఉంటారు. ఉలగం వేండా, లోకం వద్దు, లౌకిక వేండా, ఈ యొక్క లోకంలో ఏది వద్దు, ఆడంబర వేండా, ఈ యొక్క లోకంలో ఉన్న నవనాగరికత వద్దు, పట్టు వస్త్రములు వేండా, పట్టు బట్టలు వద్దు. ఎప్పపారు ఇప్పుడుదా చెల్లువారు, ఎప్పుడు చూసినా ఇట్లనే చెప్తారండి వీళ్ళు. దేవుడు ఎప్పుడే ఈ కాలకు పాడగలి ఇని వరకు మహిమకి ఒప్పుడతగ్గవిగల. ప్రియమైన వాళ్ళరా, ఈ లోక ఇప్పుడుండే శ్రమలు రాబోయే మహిమ ఎదుట ఎన్న తగని కానే కావు. యేసుకాగ దేవ జనంగలోడు చేరుంది ఒక సింపుల్ వాళ్ళకే చేదాయనాల్ నిత్య ఉనకు మిగవు మహిమయాగ. నువ్వు యేసు కొరకు దేవుని ప్రజలతో సాధారణమైన జీవితం చేసినట్లయితే పరలోకంలో నిత్య ఘన మహిమ ఉంటుంది. యేసుక్రీస్తు భూమిలో ఇరుందబోదు ఎప్పుదాయిల స్టైల్ గా జీవించారా? యేసు ప్రభు యొక్క లోకంలో ఎప్పుడైనా స్టైల్ గా జీవించాడా? ఆడంబర వస్త్ర ఉడితీరుందారా? ఎప్పుడైనా విలువైన వస్త్రం ధరించున్నాడా? రాజ అరణ్మణిలో పనందారా? రాజ యొక్క అంతఃపురంలో పుట్టాడా? ఎవడో ఒక సాధారణ వాళ్ళకే నమకు మాదిరిగా వైతు పోయిరు. ఎంత సామాన్యమైన ఒక జీవితాలైన మనకు మాదిరిగా ఉంచి వెళ్ళాడు. ఇప్పుడు తాను దేవ జనంగులోడు నా పాడుగలే అనుభవి ఇదే విధంగా మనం దేవుని ప్రజలతో శ్రమ అనుభవించుకోవాలి. ఇప్పుడు చెల్లువదరికి అనేక కార్యాలు, ఈ విధంగా చెప్పాలంటే ఎన్నో విషయాలు ఉన్నాయండి. నీకు ఆది కాలం 24వ అధ్యాయం మీరు ఆది కాండం 24వ అధ్యాయం చదివినట్టయితే అదిలే ఆబ్రహాం తనడే మగన్ ఈసాకు ఎప్పుడు పెన్నై తెలియదు ఉండాలని నా పడిగిరా. ఈ యొక్క అధ్యాయం ముందు అబ్రహాము తన యొక్క కుమారునికి ఏ విధంగా పెళ్లి కుమార్తెను ఏర్పరచుకున్నాడని చూస్తున్నాం. ఎంత కోసకారర్గల్ అల్లది అభిషేకం పెట్టిన దేవునుడే పిల్లగల్ తంగుడే పిల్లగలకు వివాహ నేర వరంబోదు எந்த விதத்தில் விவாகம் பண்ணுவதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ఆబ్రహాం నమకు ఒక నల్ల మాదిరియాగ. పెందుకొస్తు ప్రజలారా, మన యొక్క పిల్లలు వివాహం చేసినప్పుడు ఏటువంటి యొక్క రీతిలో మనం అవలంబించాలని అబ్రహాం మనకు మంచి మాదిరిగా ఉన్నాడు. అలగా ఇక్కడ పెన్నై తెలియదు బాగా అందంగా ఉండే అమ్మాయిని ఎంచుకో, నరయ్య డౌరీ ఇరుకరాగ పార్దు తెరిందు బాగా కట్లమిచ్చే వాళ్ళని ఎంచుకో, నరయ్య పణం కొడుకుర ఆళ్ళు పార్ బాగా డబ్బిచ్చే వాళ్ళని చూడు, ఎంత రొంబ మేలవన జాతియాగ ఇక్కడ ఆలయ పార్, ఆ మంచి జాతి కులం మంచి కులం చూడు. ఇప్పుడు చెల్లే ఇల్ల ఈ విధంగా చెప్పలేదు. కత్తరుకు స్తోత్రం, ప్రభు స్తోత్రం. నీ పో, నీ వెళ్ళు. ఆబ్రహాము పోగలే, ఈసాకు పోగలే, అంత వీటిలో ఇంత ఒక ప్రధాన వేలకారని తాను అనుభవిక్కిరా. అబ్రహాం పోలేదు, ఇస్సాకు పోలేదు, ఆ ఇంట్లో ఉండే పెద్ద ఇంటి దాసుడు పోయినాడు. అవన్ పోయి ఎప్పుడు తెలియదు ఒళ్ళుగురా, అతడు పోయి ఏ విధంగా ఎంచుకుంటున్నాడు. ఆండవరే, நான் இந்த கிணற்றடியில் இங்கே தண்ணீர் மொண்டு கொள்ள ஸ்திரீகள் வருவார்களே, அவர்களை பார்த்து எனக்கு தண்ணீர் தா என்று கேட்கும்போது உனக்கும் தண்ணீர் ஊற்றுகிறேன், உன்னுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றுகிறேன் என்று சொல்லி எந்த ஸ்திரீயும் மனப்பூர்வமாக வந்து கேட்கிறாளோ அவள்தான் என் எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற மனைவி. ஈனா பாவி தக்கெல்லி பிரார்த்தனை செய்யலாம் பிரபா, ఇక్కడికి వచ్చే బావి నుండి నీళ్లు చేతుకునే ఆ యొక్క పిల్లల్ని అడుగుతాను, నాకు నీళ్లు ఇవ్వమనట. ఎవరైతే నాకు నా యొక్క ఒంటిలకి నీళ్లు పోస్తారో వాళ్లే నా యజమానునికి వారసురాలు
అని చెప్పి ప్రార్థించుకున్నాడు. ఎప్పటి తెరిందు కొళ్ళుగ్రారులు ఎందు పారుగ ఏ విధంగా ఎంచుకున్నాడో చూడండి. ఒక దేవుడి మనిదన్ వివాహ నేర వరుబోదు ఎప్పటి మనవియే తెరిందు కొళ్ళుగ్రాన ఎందు పారు. ఒక వ్యక్తి ఏ విధంగా తన వివాహ కాలం వచ్చినప్పుడు ఏ విధంగా తన యొక్క భార్యను ఎంచుకున్నాడో చూడండి. తాను పోగవిల్లే, తాను పోలేదు, పెట్రోలు పోగవిల్లే, తన యొక్క తల్లిదండ్రులు వెళ్ళలేదు. అంత వేళకారణి ప్రధానమైన ఉరువుని అనిపిడుగురా. ఆ యొక్క పని మనుషుల్లో ముఖ్యమైన వాడిని పంపుతున్నారు. అనిపిట్టు కత్తర్ మీద విశ్వాసం అయితే కాతురుగురారు. ఆ పంపించేసి దేవుని మీద విశ్వాసంతో కనిపెడుతున్నారు. కత్తరే నమ్మి అనుపుగురారు, ప్రభువును నమ్మి విశ్వసించి పంపుతున్నారు. అవును పోయి కత్తరే నమ్మి కాతురుగురా. ఆయన కూడా ప్రభు మీద విశ్వాసం నుంచి కనిపెడుతున్నాడు. అదే కూడా ఒక స్త్రీ వందాడు. అదే విధంగా ఒక స్త్రీ వచ్చింది. తన్నీరు తా ఎందుకు కేటా? నీళ్ళు మాని అడిగినాను. ఉనకం తన్నీరు ఊర్చుకురేను, ఒట్టకంగులకు ఊర్చుకురేను అంటే ఓడి ఓడి ఎరాళమైన తన్నీరే కిణట్లు కొండ వంద ఊర్చి కొడతా. నీకు నీళ్లు పోస్తాని, ఒంటలకు నీళ్లు పోస్తానని పరిగెత్తుకుంటా బాయిలో నీళ్లు పోయి చేతి పోసేసింది. మనపూర్వమాక పాడుపడుగురదాన ఆవి, హృదయ పూర్వకంగా శ్రమ పడే ఆత్మ. సోమేరియాగా అల్ల, సోమరి అయింది కాదు, పాడుపడకూడవాళ్ళు, శ్రమ పడినది, ఉత్సాహమైన మనదుల్లో ఉత్సాహమైన మనసు గలది. ఇప్పుడు పట్ట ఒక స్త్రీ అయితాను అవును తెలియదు. ఇటువంటి ఒక స్త్రీ ఆయన ఏర్పాటు చేసుకున్నారు. గుణశాలి అయిన స్త్రీయే కండుపిడిపవని యార్? గుణవతైన భార్యను కనుగొనది ఎవరు? అవలుడి విలై ముత్తుకలే పారికిలు విలయరవచ్చు. ఆమె ముత్యముల కంటే అమూల్యమైనది. ఆనవడి నాళ్ళు అరువై ఆడవరులే. అందువల్ల ప్రియమైన వాళ్ళారా, నల్ల గుణముళ్ళవరులాగ పార్తు తెరిగి వాళ్ళది. మంచి గుణం గల వాళ్ళని చూసి ఎంచుకోండి. గుణం దా ముఖ్యం, గుణమే కావాలండి. అలగల్ల, పణం అల్ల, ఉయర్ద జాతి అల్ల, సౌందర్యం కాదు, డబ్బు కాదు, మంచి జాతి కాదండి. నల్ల గుణముళ్ళ స్త్రీ దాన్ ఒరు వీటుకు ముత్తుకలే పారికిలు విలయేరపెట్టవళాగ ఐశ్వర్యం ఉన్నవాళ్ళ కనబడుతుంది. గుణవంతైన స్త్రీయే మా యొక్క ఇంటికి ముత్యముల కంటే అమూల్యమైనదిగా కనబడుతున్నది. ఇప్పటి తాను నామ ఇంత భూమిలో జీవిక్కిన కాలత్తిల్ నాం పోగురదాన నమ్ముడే వాళ్ళకయ్యిల్ తెరిందు కొళ్ళుదలే ఒవ్వరు పగుదిలో అప్పటి తెరిందు కొళ్ళవే. ఈ విధంగా మన యొక్క ఆత్మీయ జీవితంలో మనం పోయే ప్రతి మార్గంలో ఎంచుకునే హక్కుని ఈ విధంగా ఉపయోగించుకోవాలి. నా వేళ వేళ చేయ వేండే నేరం వరంబోదు నాం తెరిందు కొళ్ళుగ్ర వేళయం కూడా అప్పుడు ఇరుకవే. మనం పనిచేసే సందర్భం వచ్చినప్పుడు మనం ఎంచుకునేది కూడా అదే విధంగా ఉండాలి. ఆండవరే లంచం వరకుడేదాన వేళ ఎనకు వేండా. ప్రభువా నాకు లంచం తీసుకునే ఉద్యోగం వద్దయ్యా. తిరుట్టు తిరుట్టు కయ్యెలుతూ పొడుగురదు, పొయ్యాక కయ్యెలుతూ పొడుగురు వేళ ఎనకు వేండా. దొంగ సంతకాలు పెట్టే ఉద్యోగం నాకు వద్దయ్యా. ఎరుడే పరిశుద్ధ వాళ్ళకి బాధిపు వరకూడదు ఒక వేళ ఎనకుతారు. అది కొంచెం వరుమానం ఇరుందాలు పోదుం ఎందుకు చొల్లకూడేవారు ఎత్తనవే. నా యొక్క పరిశుద్ధమైన జీవితానికి ఎటువంటి ఆటంకం రాకుండా వచ్చే రాబడి కొద్దిగున్నా గానీ అది చాలని చెప్పగలిగే వారు ఎంతమంది ఉన్నారు? తెరిందు ఉండకూడే ఉరిమయే ఖతరు ఉనకు తదరుగురా. ఎంచుకునే హక్కును ప్రభు నీకు ఇచ్చున్నాడు. అదే నీళ్ళు ఉపయోగపడుతుంది పొరుతుతాను. ఆత్మావిలే నా పరిశుద్ధములవరులాగ నీవు దాన్ని ఎంచుకునే దాన్ని బట్టి నీ యొక్క ఆత్మలో ఆ యొక్క భాగమైనది. తుర్రు ఇచ్చేగలకు ఏదువాக உடலை பேணாமலிருங்கள். நீ యొక్క శరీరములో దురాస్తులకి లోనట్లుగా నీ యొక్క శరీరాన్ని లోబచ్చుకొనవద్దు. చెవులు కడిగి నా తుని ఎడుక పోనాలను కూడా ఆండవరే உமக்கு பிரியமில்லாத ஒரு கலர், உமக்கு பிரியமில்லாத ஒரு டிசைன் எனக்கு வேண்டாம். வஸ்திர உமக்கு பிரியமான ஒரு துணியை எடுக்கும்படி எனக்கு நீர் உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறேன். வஸ்திரசாலை போயினப்படு பிரபா, நா இஷ்ட பிரகாரமேனா பாட்லொத்து பிரபா, మీ ఇష్ట ప్రకారమైన బట్టలు తీసుకోవడానికి నాకు సహాయం చేయండి అని అనుకోవాలి. ఒక దేవుడే మనిదని సాపుడు మొదల ఇప్పుడు జపిపారా? ఒక మనిషి దైవ జనుడు భోజనం చేసినప్పుడు ఈ విధంగా ప్రాణం చేస్తాను. ఆండవరే నాని ఎంత పొరుగు మేల ఆశ వచ్చి అది సాపుడకూడదు. ప్రభా నేను దేన్ని కూడా ఆశించి భోజనం చేయకూడదు. శరీరం ఉమ్ముడేది, నా శరీరం మీది. ఇంత శరీరత్తుకి ఎన్న ఆహారం తేవంటది ఉమ్మకు తెరి. ఈ యొక్క శరీరానికి ఎటువంటి ఆహారం కావాలో మీకు తెలుసు. ఇంత పగర్లే ఎనకు తేవయాన ఆహారతే నీరు తందాలి పోదు. ఈ యొక్క పగలంతా నాకు కావాల్సిన ఆహారం మీరిస్తే చాలు. నా ఆశపడిన ఆహారం ఎనకు వేండా. నేను ఆశించి తినే ఆహారం నాకు వద్దు. ఎనకు తేవ ఎన్నంటది ఉమ్మకు తెలియ. ఎన్నత్తే ఉండిపోమెండ్రు, ఎన్నత్తే కుడిపోమెండ్రు, ఎన్నత్తి ఉడుతోం என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கு. ஏமி తిందమో, ఏమి త్రాగుదమో, ఏమి ధరించుకోదమో చింతించవద్దు. ఇవన్నీ మీకు కావాలని పరలోక తండ్రికి తెలియను. சாப்பிடுறதுல தேவனுக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ள வேண்டும். துணி உடுத்துகிறதுல தேவனுக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ள வேண்டும். விவாக நேரம் வரும்போது தேவனுக்கு பிரியமான விதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். உத்தியோகம் தேட வேண்டிய நேரத்தில் தேவனுக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியே தங்களுடைய தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை కత్తరుకు ఏర్చే విధంగా ఉపయోగపడుతూ వెళ్ళాలి. అది ఆత్మావిని పరిశుద్ధం. భోజనం చేసే సమయంలో దేవునికి ఇష్టమైందే మనం తినాలి. మన వస్త్రశాలకు వెళ్ళినప్పుడు కూడా
దేవునికి ఇష్టమైనదే తీసుకోవాలి, ఉద్యోగం కూడా దేవునికి ఇష్టమైన ఉద్యోగమే. ఈ విధంగా మన యొక్క ఎంచుకునే హక్కుని మనం ఉపయోగించుకుంటా ఉండాలి. అడతదాగ ఆత్మావిలుల్లే కడైసి ఉరుపు స్వభావంగల్, తర్వాత ప్రాణంలో ఉండే చివరి యొక్క భాగం ఏమనగా స్వభావం. నమ్ముడే ఆత్మావిల్ స్వభావం ఎంతదాన నల్ల పగుది ఇరుకరదు. మన ప్రాణంలో స్వభావం అనే మంచి భాగం అన్నది. నమ్ముడే స్వభావంగల్ ఎప్పుడు ఇరుకరదు, మన స్వభావం ఏ విధంగా ఉన్నాయి, అదే పొరుతు తాను నా పరిశుద్ధమాగ ఇరుకరం, దాన్ని బట్టే మనం పరిశుద్ధంగా ఉండగలం. మన స్వభావంగా ఎల్లాం నల్ల స్వభావంగా కట్టబడాలి. మన స్వభావాలుగా మన స్వభావాలని మంచి స్వభావాలుగా కట్టబడాలి. ஒரு దేవుడే పుల్లకి ఇరుక వేండిదాన 10 స్వభావంగలే గురించి వేదతల పడికిరం. ఒక దేవుని యొక్క బిడ్డకి ఉండవలసిన 10 స్వభావాలను గురించి బైబిల్ చదువుచున్నాం. அந்த 10 స్వభావంగల్ நம்முடைய జీవితలే కట్టి ఎలుపబడవేండి. ఈ యొక్క 10 స్వభావాలు మన యొక్క జీవితల కట్టి లేపబడాలి. అప్పుడుదా நம்முடைய ఆత్మ పరిశుద్ధమా ఇరుకరదంట అర్థం. అప్పుడే మన యొక్క ప్రాణం పరిశుద్ధంగా ఉందని అర్థం. ఎఫెసీయర్ 5:24 వాసితాల్, ఎఫెసీ పత్రిక 5:24 వాక్యాన్ని చదివినట్లయితే కీల్పడిదల గురించి పడికిరం. లోబడిన గురించి మనం చదువుతున్నాం. సభై క్రీస్తుకి కీల్పడిగ్రదు పోల మనవి పురుషునికి కీల్పడియవేండి. సంఘం అనేది క్రీస్తునికి లోబడినట్లుగా ఈ యొక్క భార్యలు కూడా లోబడాలి. ఒక పిల్లై పెట్రోరికి కీల్పడియవేండి. ఒక తల్లి ఒక బిడ్డ తల్లిదండ్రులకు లోబడాలి. ఒక మానవన్ ఆశ్రయరికి కీల్పడియాలి. విద్యార్థి ఉపాధ్యాయులకు లోబడాలి. ఇలంగర్గల్ మూపరికి కీల్పడియాలి. చిన్నవాళ్ళు పెద్దవాళ్ళకి లోబడాలి. ఒక విశ్వాసి దేవ ఊళ్ళకి కీల్పడియాలి. ఒక విశ్వాసి దైవ దేవుని సేవకు లోబడాలి. నామెల్లారూ ఒరువరికొరువరు కీల్పడియాలి. మనందరూ ఒకరొకరు లోబడాలి. కీల్పడిగిన స్వభావం ఒక విలయేరుపెట్ట స్వభావం. లోబడే స్వభావం ఒక అమూల్యమైన స్వభావం. 5:23 భయభక్తి గురించి ఎలుదిరుగురు. 5:23 భయభక్తి అప్పగించుకునే స్వభావాన్ని రాయబడింది. ఇది పాడుపడుగుర జీవితే కాటుగురు. ఇది శ్రమపడే జీవితానికి సాదృశ్యంగా ఉన్నది. తీతువీన్ పుస్తకం 2:5 పల నల్ల స్వభావాల గురించి పడికిరం. తీతు 2:5 పలువిధమైన మంచి స్వభావాల గురించి చదువుచున్నా. అన్బు ప్రేమ, తెలింద బుద్ధి, మా స్వస్థ బుద్ధి, నన్మ చేయగరదు, మేలు చేయట, వీటిలో తరితరుకరదు, ఆ ఇంట్లో ఒంటరిగా ఉంటా. ఇప్పుడు ஒரு பெண்ணானால் அவள் வீட்டில் தரித்திருக்கவன் கண்ட வீட்டுக்கும் போய் அங்கங்க கதையெல்லாம் பேசிக்கொண்டு வரக்கூடாது. அவர்கள் குடும்ப பெண் அல்ல. ஒரு ஸ்திரீ அயிதே ஆம இன்ட்ல ஒன்றரை உண்டால கானி இல்லில்லு திரிகிందంటే ஆம மஞ்சி ஸ்திரீ கானே காது. கற்புள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும், பவித்திரர்களாக ஜீவించాలి. 2 கொரிந்தியர் 11:2 நாம் அப்படி படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11:2 விதங்க சொல்லுச்சனாம். இப்படி अनेक காரியங்களை குறித்து வேதத்தில் நாம் படிக்கிறோம். ಈ விதங்க பைபிள் अनेक காரணங்கள் சொல்லுச்சனாம். பிரியமானவர்களே, இந்த 10 பகுதிகளும் நம்முடைய ஆத்மாவில் இருக்க வேண்டிய காரியங்கள். பிரியமானவளரா, இந்த 10 காரியாலும் अनेक பிராணம் உண்டவல்சினவையின. அதோடு கூட பிள்ளை பேறு என்று சொல்வது. ஒரு ஸ்திரீ ஆனால் அவளுக்கு பிள்ளைகள் இருக்க. ஒரு ஸ்திரீ అంటే ఆమెకి బిడ్డలు ఉండ సంతానం. அதுபோல ஒரு தேவருடைய பிள்ளைக்கு ஆத்துமாக்களை சம்பாதித்து ஆத்துமாக்களை இவர்கள் ஏ மூலமா ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதற்கு நாம் ஆத்துமாக்களை சம்பாதிக்க. அதே விதமாக தெய்வ ஜனலுக்கு நா ద్వారా వీళ్ళు రక్షించబడని చెప్పేదాం కొంతమ ఆత్మ సంపాదించేవారు ఉండాలి. ஒரு மந்தையில குட்டி போடாத ஆடுகள் இருந்தால் அந்த ஆடுகளை விசேஷமா சொல்ல முடியாது. அந்த ஆட்டுனால அந்த மேய்ப்பனுக்கு லாபம் கிடையாது. ఒక గొర్రెల మందు ఉంది అనుకోండి, ఆ గొర్రెల మందులో ఏ గొర్రె అయినా కానీ పిల్లలు ఈనకుండా ఉంటే ఆ యొక్క గొర్రెను చెప్పేదానికి కాపరికి ఏమీ లేదు. ఒక మేయిపన్ 10 ఆడుగులు వైతిరుగురా. ఒక కాపరికి 10 గొర్రెలు ఉన్నాయి అనుకోండి, 5 వరడ నల్లా తీని పొట్టి వలకరా, ఒక ఆడు ఒక గుడ్డి పడరు. 5 సంవత్సరాలుగా మంచి మేత పెట్టినా గానీ ఏ ఒక్కడు కూడా ఏంటల్లా. ఎప్పుడు తన కుటుంబాన్ని నడత్వ, ఏ విధంగా ఆయన తన కుటుంబాన్ని నడిపించాలి, ఎన్న ప్రయోజనం ఇరుకరు. ఈ యొక్క గొర్రెల వల్ల ఏమి లాభం? కత్తరుకు స్తోత్రం, ప్రభుకు స్తోత్రం. అదే పోల ఒక విశ్వాసి ఒక దేవునుడే పిల్లై ఆత్మాకలై సంపాదిక. అదే విధంగా ఒక విశ్వాసి దేవుని యొక్క బిడ్డ ఆత్మను సంపాదించాలి. మీరు ఆత్మాకలై సంపాదించి కత్తరుకుల కొండు వరావటాల్ కుట్టి పోడాలి. ఆర్డర్ పోల మీరు ఆత్మను సంపాదించి దేవుని దగ్గర తీసుకుని రానట్లయితే మీరు పిల్లలు పెట్టిన గొర్రెలు లాంటి వాళ్ళు. ఉంగళాలే దేవునికి సభకి
சபைக்கும் லாபம் கிடையாது, பிரயோஜனம் இல்ல. நீ துவாரா தேவனுக்கு சங்கானுக்கு எட்டுவண்டி லாபம் பிரயோஜனம் லேது. அது ஒரு சாப ஜீவியம் தான், அது ஒரு சாபமான ஜீவிதமே. மறுபடியினால் பிள்ளை பேரு என்று சொல்வது ஆத்மாக்களை சம்பாதிப்பதே காரணம். அதனால பிள்ளைல கரண்டானுங்க ஆத்மா சம்பாதிச்சுட்டா. சமயம் சுருக்கமாக இருக்கிறபடினால் சரீரத்தை குறித்து சில முக்கியமான காரியங்களை சொல்லி முடிக்க வருவோம். சமயம் கிளப்தமான குறிச்சு கொஞ்சம் கிளப்தமான விஷயம் சொல்லி முடிக்க போத்தனாலும் நம்முடைய சரீரத்தை குறித்து வேதத்தில் பல விதங்களில் நாம் படிக்கிறோம். அநேக சரீரான குறிச்சு பைபிள் அநேக ரகாலுக சொதுச்சுனாம். குறிப்பாக ஜென்ம சரீரம் என்று ஒரு சரீரத்தை குறித்து படிக்கிறோம். எடுத்து வாசியுங்கள் முதலாம் கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் ஜென்ம சரீரத்தை குறித்து நாம் படிக்கிறோம். முதல் கொரிந்தியர் 15 அத்தியாயத்தில் ஜென்ம சரீரான குறித்து சொதுச்சுனாம். முதலாம் கொரிந்தியர் 15 அதிகாரம் 44 வசனம். முதல் கொரிந்தியர் ராசன் பத்திரிகா 15 அத்தியாயம் 44 வாக்கியம்லோ சொதுச்சுனாம். ప్రకృతి సంబంధమైన శరీరముగా విత్తబడి ఆత్మ సంబంధమైన శరీరముగా లేపబడును. ప్రకృతి సంబంధమైన శరీరం ఉన్నది గనుక ఆత్మ సంబంధమైన శరీరము కూడా ఉన్నది. జన్మ శరీరం విదైకబడం ఆవికురి శరీరం ఎలుందిరుకుం. ఇంగే రెండు శరీరంగల గురించి படிக்கிறோம். ఇక్కడ రెండు రకాల శరీరాల గురించి చదువుతున్నాం. అర్మయానవర్గలే శరీరత్తు గురించి ఇంకి దేవుడే జనంగలకు ఒక సరియాన అరివు దేవే. ప్రియమైన వాళ్ళారా, ఏక దినాల శరీరాన గురించి ప్రతి దైవ జనానికి దేవుని యొక్క వాక్యం వివరణ అవసరమైనది. ఈ ఇడతలే జన్మ శరీరం ఎంద్రం ఆవికురియ శరీరం ఎంద్రం ఇరండు విధమైన శరీరంగలే గురించి నా బారుకరం. ఇక్కడ ప్రకృతి సంబంధ శరీరమనియు ఆత్మ సంబంధ శరీరమనియు రెండు శరీరాలుగా చూస్తున్నాం. மூன்றாவது இன்னொரு சரீரத்தை குறித்து ரோமர் 6:6 வசனத்தில் படிக்கிறோம். மூடோதுகா ரோம 6:6 வாக்கியல இங்கோ சரீரம சுச்சுனாம். ஏமனுகா மனம் இகனு பாபமுனக்கு தாசலமு காக்குண்டட்டுக்கு பாப శరీరము నిరర్ధకమగునట్లు మన ప్రాచీన స్వభావం ఆయనతో కూడా సిలువ వేయబడవలన ఎరుగుదుము. ఇంగే పాప శరీరం என்ற ஒரு శరీరத்தை குறித்து பார்க்க. ఇక్కడ పాప శరీరం అనే ఒక శరీరం గురించి చదువుతున్నాం. ఇది అల్లాద ఇன்னொரு శరీరத்தை குறித்து வேதத்தில் நான் வாசிக்கலாம். இது காக்குள்ள பைபிள்ல இன்னொரு சரீரான குறித்து சொதுச்சுனாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே மகிமையின் சரீரம் என்று ஒரு சரீரத்தை குறித்து நான் பார்க்கிறேன். பிலிப்பியர் ராசன் பத்திரிகா 3 அத்தியாயம் மனோ இக்கட மகிம சரீரம் என்ற சரீரான குறித்து சொதுச்சுனாம். 3 அதிகாரம் 21 வசனத்தை வாசி. பிலிப்பி பத்திரிகா 3 அத்தியாயம் 21 வசனம். சமஸ்தமுனு தனக்கு லோபர்ச்சுக்கொண்டு ஜாலின சக்தினி பட்டி ఆయన మన దీన శరీరమును తన మహిమ గల శరీరమునకు సమరూపం గల దానిగా మార్చును. కత్రుడే నామముకు మహిమ ఉండాలట. దేవునామమున మహిమ కలుగునుగాక. అర్మయాన దేవుడే జనమే, ప్రియమైన దైవ జనాంగమా, ఈ నాలుగు శరీరములే గురించి నేను మీకు சில సత్యத்தை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ఈ యొక్క నాలుగు శరీరాలను గురించి సత్యాన్ని మీకు వివరించబోతున్నాను. ఇంద முதலாவது ஜென்ம శరీరத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மற்றவடக ప్రకృతి సంబంధమైన శరీరం. இந்த ஜென்ம శరీరం இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்ட சரீரம் அல்ல. இந்த யொக்க பிரகிருதி சம்பந்தம் சரீரம் இயேசு பிரபு தர கழுவ செய்யப்பட்டது காது. இப்போது நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது ஜென்ம சரீரம். இப்படி மனக்கு அந்த உண்டது பிரகிருதி சம்பந்தமான சரீரம். இது மாமிசமும் ரத்தமும் உள்ள சரீரம். இது ரத்த மாம்சங்கள சரீரம். இந்த சரீரம் நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக நமக்கு கிடைத்தது. ఈ యొక్క శరీరం మన తల్లిదండ్రులతో మనం సంప్రదించింది. ఇది దేవుడు ఉండాకి తంద శరీరం అల్ల. ఇది దేవుడి చే శరీరం కాదండి. ఆండవర్ మనిదరే సృష్టిత బోదు అవరుడే సాయలిలం అవరుడే రూపతలే సృష్టితా. దేవుడు మానను కలుగు చేసినప్పుడు దేవుని యొక్క పోలికలో స్వరూపంలో కలుగు చేస్తున్నాడు. ఆనాల్ మనిదన్ పాపం చేద బోదు అంద శరీరతై అవన్ ఇళందా. అయితే మనుషుడు పాపం చేసినప్పుడు ఆ యొక్క శరీరాన్ని పోగొట్టుకున్నాడు. ఇప్పుడు ఇళంద పిరగు అవనకు ఒక పాపం ఉల్ల ఒక జన్మ శరీరం దాన్ కనబడుగు. ఆ యొక్క శరీరం పోగొట్టుకున్న తర్వాత ఇప్పుడైతే పాపం గల ప్రకృతి సంబంధమైన శరీరం ఉన్నది. మొదలం కొరింథీయర్ 15 అధ్యాయం 50-51 వసనతకు గమనతే తిరుపుంగల్. మొదటి కొరింథీయుల రాసిన పత్రిక 15 అధ్యాయం 50-51 వచనాల వైపు మన గమనాన్ని తిప్పుదాం. ఇదో ఒక రహస్యతే నేను మీకు అరివికరే. ఇదిగో నీ ఒక మర్మాన్ని తెలియపుచ్చున్నాను. మాంసము రక్తము దేవుడే రాజ్యతే సోదరిక మాటాదు. రక్త మాంసములు దేవుని రాజ్యాన్ని సొదంచుకొనవు. అర్మయాన దేవుడే జనమే, ఇది ఒక రహస్యం, ఇది నా విలగికొల్ల వేండు. ప్రియమైన దైవ జనాంగం ఇది ఒక మర్మము అని నేను తెలుసుకోవాలి. ఇప్పుడు నమకు ఇరుకరదాను மாமிசமும் ரத்தமும் உள்ள இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தை
சுதந்திரிக்க மாட்டாது. மனுக்குள்ள சரீரமும் பரலோக ராஜ்யாங்க சுதந்திரிச்சுக்கொள்ள நேரம். வாசியுங்கள் சொல்லி சகோதரரா, நேன் செப்பினது ஏமனகா, ரத்த மாம்சములు దేవుని రాజ్యమును స్వతంత్రించుకొన నేరవు చేత అక్షేతను స్వతంత్రించుకొనదు. ఆ సహోదరనే, నేను சொல்லுகிறதென்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. பாவம் செய்தபடியினால் மனிதனுடைய சரீரம் பாவம் உள்ள ஜென்ம சரீரமாக போய்விட்டது. பாபம் செய்தால மனுஷனிய கபரக்கு சமய சரீரம் பாபம்தோ நின்றி கொண்டிருந்தது. இந்த சரீரம் அழிவுக்குரியது. இயக்க சரீரம் நசிஞ்சு போனது. இந்த சரீரம் பலவீனமானது. இந்த சரீரம் பலஹீனமானது. இந்த சரீரம் கனவீனமானது. இந்த சரீரம் கனஹீனமானது. இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவானது. இயக்க சரீரம் மர்த்தியமானது. ஆனால் இந்த சரீரம் அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அதுவல்ல நாசுரேல தேவராஜ்யாதி இயக்க சரீரம் சுதந்திரிச்சுக்கொள்ள நேரதோ. எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அவனுக்கு சரீரத்துல சில வியாதி வந்தால் அவனால் நடக்க கூட முடிகிறது. அந்த சிக்கன் குனியா வந்து எத்தனையோ பேரை குனிய வைத்து விடுகிறது. எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியும் சுருண்டு விழுந்து கிடக்கிறான். எந்த பெந்த கிங்காங்க சரி, இயக்க வியாதுல பாதுல சிக்கன் குனியா வச்சலேக்கு குனியா அண்டே குன் ஆயன குனிகா மாறிபோத்தவாள். பிரதி வாடு ரோகானிக்கு பாலிசு. இந்த சரீரம் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியுமா? இயக்க சரீரம் பரலோகம் சுதந்திரிச்சுக்கொண்டதா? யார் அப்படின்னால் இது ஜென்ம சரீரம். இது பிரகிருதி சரீரம். இது பரலோகத்துக்கு பிரயோஜனப்படாது. இது பரலோகாச்சாரிக்கு பரிகேராது. இது அப்படியே இருக்க நான் உங்களை பாவ சரீரத்துக்காக பாவ சரீரத்துக்கு நேராக அழைத்து செல்லுகிறேன். பாப்ப சரீரானிக்கு நான் தீஸ்கெல்லு போத்துனானோம். ரோமர் கழுதின நிருபம் 6:6 வாசி. ரோமர் 6:6 சதவடி. ஏமனுகா மனம் இக்கணும் பாப்பமனுக்கு தாசனம் காக்குண்டுட்டுக்கு பாப்ப சரீரம் பாப சரீரமும் நிரத்தகமாகினட்லு. பாவ சரீரம் ஒழிய வேண்டும். பாப சரீரமும் நிரத்தகம் காவாலி. இந்த பாவ சரீரம் எங்கே இருக்கிறது என்று சிலர் கேட்பார்கள். இயக்க பாப சரீரம் எக்கடையா உங்க நடக வச்சு. இந்த பாவ சரீரம் கண்ணுக்கு தெரியாமல் இன்றைக்கு மறைந்து இருக்கிறது. இயக்க பாப சரீரம் கண்ணுக்கு மறுகை உண்டு. இந்த ஜென்ம சரீரத்துக்கு உள்ள மறைந்து இருக்கிறது. இ பிரகிருதி சம்பந்தமான சரீரானிக்கு மறுகைனது. அப்படியே ஆவிக்குரிய சரீரமும் இந்த ஜென்ம சரீரத்துக்குள்ள மறைந்து இருக்கிறது. அதே விதமா ஆத்ம சம்பந்தமான சரீரம் கூட இந்த பிரகிருதி சம்பந்தமான சரீரத்தோட மறைகிறது. இது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. இது மன கண்ணுக்கு தெரியாதே. ஆனால் ஒரு நாள் வரும். அயிதே ஒரு ரோஜ் ராபோதுంది. இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கும் இந்த ஜென்ம சரீரத்துக்கும் ஒரு ரூபம் கொடுக்கப்படும். அப்படியே இ யொக்க ஆத்ம சம்பந்தமான சரீரானிக்கு இ யொக்க சரீர பாப சம்ம சரீர பாப சரீரானிக்கு ஒரு ரூபம் ஏற்படுத்துంది. அப்போது ஆவிக்குரிய சரீரம் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகும். ஜென்ம இந்த பாவ சரீரம் அதுவும் உயிர்த்தெழுந்து நரகத்துக்கு போகும். பிரியமானவரா, ஆயக்க தினமந்து ஆத்ம சம்பந்தமான சரீரமும் ரூபாந்தரம் செந்தி தேவலோகானிக்கு வெளிப்போத்துంది. சரீர பாப சரீரம் அயிதே ரூபாந்தரம் செந்தி பாதாளానికి போபோச்சுனది. எப்படி என்று சிலர் கேட்கக்கூடும். இது எట్లాగని ఒక అడగొచ్చు మీలో. உதாரணமாக ஒரு தேங்காய் எடுத்துக்கொள்ளுங்க. உதாரணமா கொப்பரகாய் சொல்றானே. இந்த தேங்காய் வெளியே இருக்கிற வரைக்கும் அது வெறும் தேங்காயா தான் இருக்கும். கொப்பரைக்காய் பயிட சூசினடுத்தே கொப்பரைக்காய்தான் உண்டது. ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்லுகிறேன். நேனும் மீ தர ஒரு காரியம் சொல்லுச்சுனானோ. இந்த தேங்காய்க்குள்ள ஒரு 50 அடி உயரமான ஒரு தென்ன மரம் உள்ள இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? இயக்கா கொப்பரைக்காய் லோப்பல 50 அடுகள் எத்தனை ஒக்க கொப்பரி சிட்டுதியில மருகை வந்து தெரிசா உள்ள இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் கையில உயர்த்துங்கள். இயக்கா 50 அடுகள எத்துக்கலாம் கொப்பரி சிட்டு இ கொப்பரைக்காயில வந்து நம்ம வாழ சேத்திர தெளியல எப்பனே. சத்தம் வரல அநேகருக்கு. சப்தம் வராலா. இந்த தேங்காயை நீங்கள் மண்ணுக்குள்ள போட்டால் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த தேங்காய்க்குள்ள இருக்கிறதான அந்த தென்னை மரம் ஒரு செடியாக எழும்பி சில வருடங்களுக்குள்ளாக 50 அடி உயரம் உள்ள ஒரு பெரிய மரமாக மாறிவிடுகிறது. இ யொக்க கொப்பரைக்காயை தீஸ்கொண்டு மன இன்ட்ல பாதி பெட்டாமே கொஞ்சம் ரோஜுல அயிపోయిన తర్వాత మొలకెత్తి ఇంకా కొంచెం సంవత్సరాల తర్వాత 50 అడుగులు ఎత్తుగల కొబ్బరి చెట్టుగా మారుతా ఉంది. ఇదే நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். தீனி மீர ஒப்புக்கொண்டாரு. நீங்கள் சொல்லுகிறது உண்மை என்று சொல்லுகிறவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்து. இப்ப மீ செப்பேது சரேனா செப்பாது சேத்துல தான் அலையாளு. இதே போலதான்
நாம் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள இருக்கிறதான அந்த பாவ சரீரமும் ஜென்ம சரீரமும் வெளியே தெரியாது. அதே விதங்கா மனு யொக்க லோகத்துவரு கூட மல்ல உன்ன பிரகிரு சம்பந்த சரீரமும் பாப சரீரமும் எந்த மாத்திரம் பயிட்டுக்கு தெளிதோ நம்ம மண்ணுக்குள்ள போட்டு அடக்கம் பண்ண பிறகு உயிர்த்தெழுதல் வரும்போதுதான் நமக்குள்ள இருக்கிறதான பாவ சரீரமோ அல்லது ஜென்ம அல்லது ஆவிக்குரிய சரீரமோ எழுந்திருக்கும். மனம் சரிப்பின் தர்வாத தீஸ்கெல்லாம் சமாஜிச்சினப்படி பாப சரீரமோ லேபோத்தே ஆத்ம சம்பந்த சரீரமோ பயிட்டுக்கு வச்சேஸ்தி. அப்படியானால் நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும்? அழகைத்தே மணிப்படி ஏன் செய்யாலே? உதாரணமாக ஒரு இயேசுதாஸ் என்று ஒரு சகோதரனுக்கு பெயர் என்று வைத்துக் கொள்ளு. உதாரண பெயர் இயேசுதாஸ் அன்கொண்டி. அவனுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கு, அவனுக்கு மஞ்சு பேரு. அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வரைக்கும் அவன் ஒரு நல்ல பையனாக இருக்கிறான். ஆயினா தேவனுக்கு பயப்பட நடிச்சுக்கலாம் தவிர்க்க மஞ்சு அப்பாய்க்கு நாடு. திடீர்னு ஒரு நாள் குடித்து விட்டு வருகிறான். அகஸ்மாத்துக்கு ஒரு ரோஜு தாகிய சொஸ்தனாடு. எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்? அந்த ரேஞ்சப்தாலும் குடிக்கிறதுனால மூக்கு மாறாது, கண்ணு மாறாது, வாய் மாறாது, அதே சரீரம் தான். ஆனால் அவன் குடிகார இயேசுதாசாக மாறிவிட்டான். ஆயிட்டே ஆயன் தாகினந்தவல்ல ஆயினா ரூபாலே மாறும். ముక్కు కళ్ళు చెవులు అన్ని అదే విధంగా ఉంటాయి. అయితే ఇప్పుడు ఏం చెప్తారు? తాగుబోతైనా యేసుదాస్ అంటారు. ఇప్పుడు అవును కుడితే కుడితే ఒక కుడిగారన్ అన్న పేరు వాంగిట తాగి తాగి తాగుబోతారు మంచి పేరు తీసుకున్నాడు. ఇప్పుడు యేసుదాస్ అంటే சொன்னால் யார சொல்றீங்க? அந்த కుడిగారన్ యేసుదాస్ சொல்றீங்களானு கேப்பாங்க. ఇప్పుడు యేసుదాస్ అంటే ఎవరు? ఆ తాగుబోత యేసుదాస్ ఆయన గురించి చెప్పేది అంటారు. ఇవను ఒక నాలు ఒకరి కొల చేసి విటా. ఈ యొక్క యేసుదాస్ ఒక రోజు ఒకరిని చంపేస్తున్నాడు. ఇవనికి ఎన్న చెల్వారు? ఇప్పుడు వీనికి ఏం చెప్తారు? కులగార యేసుదాస్. ఆ వాడు చంపేస్తున్నాడు నరహంతకుడైన యేసుదాస్. ఇదే జన్మ శరీరం దాన్ ఇంద జన్మ శరీరத்தை வைத்து அவன் பாவம் செய்தபடியால் அவனுக்குள்ள பாவ சரீரம் ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் உருவாகி கொண்டே இருக்கிறது. ఈ యొక్క ప్రకృతి సంబంధమైన శరీరంలోనే ఈ యొక్క కంటికి తెలియకుండా పాప శరీరం అనేది రూపించబడుచున్నది. ఇదే జన్మ శరీరத்தை வைத்து நாம் பரிசுத்தத்துக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுத்து பரிசுத்த கிரியைகளை செய்யும் போது நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய சரீரம் உள்ளே வளர்ந்து கொண்டிருக்கு. சம்பந்தமான சரீரம் மன தேவன் நம்பிக்கை பக்திகா ஜீவிச்சு மன தேவன் பெட்டிக்கு உள்ளப்படு மன கண்டிக்கு தெளிக்கொண்டா ஒரு ஆத்ம சம்பந்தமான சரீரம் மன ரூபிந்தபடுச்சுனது. அருமையான தேவனுடைய ஜனமே, பிரியமான தெய்வ ஜனாங்கமா, இங்கே ஒரு பாவ சரீரம் உள்ள ஒரு மனிதனை பார்க்க, இக்கட பாப சரீரங்கள ஒரு மனுஷன் சூஸ்தோனா, அவனுக்கு ஜென்ம சரீரம் தான் ஆனால் இவ்வளவு பாவங்களை செய்தபடினால் அவருடைய கண்ணுக்கு தெரியாமல் அவருடைய இருதயத்துக்குள்ள இப்படி ஒரு சரீரம் இருக்கிறது. அதற்கு பிரகிரு சம்பந்தமான சரீரம் வந்து அயிட்டே அதன் கண்டி தெளிக்கொள்ள அநேக ரகால பாவங்கள பாப சரீரம் அனதே. இதே ஜென்ம சரீரம் உள்ள ஒரு மனிதன் பரிசுத்தத்துக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கும் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பயந்து அவன் நல்ல சுபாவங்களை கட்டி எழுப்பி ஜீவிக்கிறபடினால் அவருடைய இருதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஆவிக்குரிய ஒரு சரீரம் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. இதே பிரகிரு சம்பந்த மனுஷனு அத்தனை தேவனி பயப்படி தேவனி யொக்க வாக்கியம் பயப்படி பக்திகா ஜீவிச்சு பரிசுத்தங்கா ஜீவிச்சினப்படு அத்தன்லோ ஆத்ம சம்பந்தமான சரீரம் அப்படி ரூபொந்தபடுச்சுனது. எல்லாரும் ஒரு நாள் மரிக்கிறார்கள். அந்தரோ ஒரு தினம் சனிபோத்துனார். இந்த நாளிலே உயிர்த்தெழுதல் உயிர்த்தெழுதல் முடியான சமயம் வந்தது. இதுகோ புனருத்தானம் சென்றே ஒக்க தினம் ராபோயிது. அப்ப உயிர்த்தெழும் போது புனருத்தானம் சென்றினப்படு அவன் ஒரு பாவியாக மரித்திருந்தால் அவனுடைய உயிர்த்தெழுதலிலே அவன் எழுப்பி ஒரு பாவ சரீரத்தோடு கூட அவன் நரகத்துக்குள்ள பிரவேசிப்பான். அதுல சரிப்பைனப்படு பாப்பிகா உண்டு ஜீவிச்சு சரிப்பை நடத்தே அத்தன் லேச்சினப்படு பாப்ப சரீரம் தரிச்சுக்கொண்டு பாதாளான கெளிப்பான். அவன் பரிசுத்தவானாய் மரித்திருந்தாள் அதோட பரிசுத்தினுக்காக மரணிச்சினட்டே அவன் உயிர்த்தெழும் போது அதோட புனர்தானம் செய்தினப்படு அதற்கேற்ற ஒரு ரூபம் அவனுக்கு கொடுக்கப்படும். தானே தைனக ரூபாத்திரிக்கு இவப்படுத்துது. அவன் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போக அத்தனோ புனர்தானம் செஞ்சு பரலோகானிக்கு எழுப்பாடு. அதற்கு பேரு மறுரூபமாக்கப்பட்ட மனுஷன். தானிக்கு பேரு ரூபாந்தரம் செஞ்சின மனுஷனு. அவன் அப்படி எழும்பும் போது தேவன் அவனுக்கு ஒரு மகிமையை கொடுக்கிறான். ரூபாந்தரம் செஞ்சினப்படு தேவனுக்கு ஒரு மகிமனிஸ்தான். அந்த சரீரம் மகிமை அடைந்த ஒரு சரீரமாக, ஆ யொக்க சரீரம் மகிமை பொந்தின சரீரம். அதைத்தான் பிலிப்பியர்கள் நிருபத்துல நான் வாசித்தோம். அதே மன பிலிப்பியர் ராசன் பத்திரிகையில சொன்னோம். நம்முடைய அற்பமான சரீரம் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபம் அடைய வேண்டும். மன யொக்க தீன சரீரம் மன இயேசு பிரபுக்கு சமரூபங்க மகிமங்கள சரீரங்க மாறாளி. அந்த மறுரூபம் ஆக்கப்பட்ட மகிமையின் சரீரத்துல களைப்பில்லை. ஆயக்க ரூபாந்தரம் பொந்த சரீரம் அலசட லேது. பசி இல்லை.
ஆக்கல் லேது, அதற்கு தாகம் இல்லை, தாப்பிக்கல் லேது. அது 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 என்றைக்கு ஒரே நிலையில் இருக்கும், அது மாற்றம் அடையாது. அது எல்லபடுவக்கே ரீத்து கொண்டது, தானிக்கு சலனமே லேது. பிரயாணம் பண்ணுவதற்கு வாகனம் தேவையில்லை, பிரயாணம் செய்யதானிக்கு வாகனம் அவசரம் லேது. அது தானாக பறந்து போய்விடும், அது தானாக எகிரி போகா உண்டது. எவ்வளவு வேகமாகவும் போகக்கூடிய வல்லமும் இல்லதாக இருக்கிறது. எந்த வேகமாக போகல சக்தி உள்ளதா இருந்தது. கண்ணிமை நேரத்தில் கல்லறையில் இருந்து மத்திய வானத்துல போய் நிற்கும். ரெப்ப பாட்டிலோ இயக்க சமாதம் லேச்சு மத்திய காசுல போய் சேர்ந்தது. இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை ஆண்டவர் மனிதனுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். வீட்டு வாண்டக சரீரம் தேவட மனுஷனு ஏற்பாடு செய்யச்சுனாலும் இப்படிப்பட்டவர்கள் உயிர் தழுந்து ஆயிரம் வருட அரசாட்சிக்கு வருகிறார். வீட்டு வாண்டி வாரு புனரத்தாலும் செந்தி வெயில பரிபாலனுக்கு வஸ்துனாரோ. இதுதான் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. இதே பரிசுத்திலக ராஜ்யம் என்று பிளவுபடுச்சுனது. அருமையானவர்களே, வெகு சீக்கிரமாக இதே பூமியில் ஆயிரம் வருட அரசாட்சி நடக்க போகிறது. பரிபாலனம் சரக போச்சுனது. இன்றைக்கு நடக்கிறதெல்லாம் ஐந்து வருட அரசாட்சி. இயக்க தினாலோ உன்ன ராஜ்யாங்கம் ராஜ்யாலன்னு கூட ஐந்து சௌச்சரால மாத்திரமே. ஐந்து வருடத்தை பயத்தோடு கஷ்டத்தோடு தான் முடிக்கிறார்கள். ஐந்து சௌச்சராலுக்கு பரிபாலனம் செய்யாலே அநேக ஒடுதுடுக்கள் நிலநடுக்கே ஆயிப்போத்துது. இதே பூமியில் அசையாத ஆயிரம் வருடம் மாற்றமில்லாத ஒரு அரசாட்சி இந்த பூமியில் நடக்க போகிறது. எருசலேமில் இருப்பார். ஜென்ம சரீரத்தில் ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்பணிந்து பரிசுத்தமாய் ஜீவித்து உயிர் தழுந்த தேவனுடைய ஜனங்கள் அன்றைக்கு ஆங்காங்கு ராஜாக்களாக வைக்கப்படுவார்கள். ஆந்திராவில் உள்ள ஒரு முதல் மந்திரி பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்று பரிசுத்தமாய் ஜீவித்து மறுரூபம் அடைந்த ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பார். அப்படி ஈ யొక్క ஆந்திர தேசానికి చెందిన ముఖ్యమంత్రి దేవుని నమ్ముకొని రూపాంతరం పొందిన దేవుని బిడ్డగా ఉంటాడు. అప్పటి తాను తమిళనాడులో, అదే విధంగా తమిళనాడులో, అప్పటి తాను కేరళావిల్, అదే విధంగా కేరళలో, అప్పటి తాను కర్ణాటకావిల్, అదే కర్ణాటకలో అట్లానే భూమి ఎంగుమ అవర్గలు ఇరుపారు. ఈ లోకమంతుల్లో ఉంటారు. కర్తృకు స్తోత్రం, ప్రభువు స్తోత్రం. కడేసియాగ நித்தியத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் அவர்களை சிங்காசனத்தில் வைக்கிறார். சிவருகாவது தேவன் நித்தியம் வந்து சிம்மாசனம் தீசுக்கொச்சு கூச்சப்படுத்தினார். தேவருடைய சடவே, பிரியமான தெய்வ ஜனாங்கமா, கொடுக்கப்பட்ட சரீரத்தை குறித்து நாம் என்ன கருத்துடையவர்களாக இருக்கிறோம்? மனைக்கு பண்ண சரீரான குறிச்சு எந்த அக்கறைகளின் வாரங்க நாம் வரப்போகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரத்தை குறித்து நாம் கவனமாக இருப்போம். மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. ரத்த மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிச்சுக்கொள்ள நேரமோ. கர்த்தர் நமக்கு தந்ததான இந்த சரீரத்தை வைத்து நாம் ஒரு மகிமையின் சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரபுவான கிரேன்சன இயக்க சரீரம் துவாரா மன மகிமகள சரீரானி பொந்தாலி. எந்த அளவுக்கு வேத வசனத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கீழ்ப்பணிந்து நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்துக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சரீரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த வரைக்கும் தேவனுக்கு வாக்கியானிக பரிசுத்தாத்மக அப்பகிஞ்சுக்கொண்டிருந்தோமோ அந்த மட்டுக்கு மல்லோ ஆத்ம சம்பந்தமான சரீரம் ஏற்படுத்தி. நான் எப்போதும் சிந்திக்கிறேன், நான் எல்லப்படும் ஆலோசிஸ்தா உண்டான். இந்த சரீரம் எல்லாம் சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதற்கு ஆகாரம் தேவைதானே. ஈ யொக்க சரீரம் அண்டே தேனுக்கு ஆகாரம் காவாலு கதா. ஜென்ம சரீரத்துக்கு என்ன ஆகாரம்? ஈ யொக்க பிரகிருதி சம்பந்த சரீரத்துக்கு ஏ ஆகாரம்? இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் கஞ்சி இதெல்லாம் அந்த சரீரம். இவன்னே இட்லி தோசை இவன்னே கூட ஈ யொக்க சரீரானே காவாலி. பிரியாணி, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் காவாலி, இதெல்லாம் தேவை, அந்த காவாலி. அப்ப எப்படி எந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சரீரம் தடியாகி கொண்டே இருக்கு. எந்தகா ஈ யொக்க சரீரானிக்கு ஆகாரம் அந்தகா லாபிப்தா உண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரபுவுக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் பாவ சரீரத்துக்கு என்ன ஆகாரம்? அழகைத்தே பாப சரீரத்துக்கு ஏ ஆகாரம்? பாவம் தான் ஆகாரம், பாபமே ஆகாரம். எவ்வளவு பாவம் செய்கிறானோ அந்த அளவுக்கு பாவ சரீரம் புஷ்டி ஆகும். எந்த வரைக்கும் பாபம் செய்யாதோ பாப சரீரம் அந்த புஷ்டிகா உண்டது. ஆவிக்குரிய சரீரத்துக்கு என்ன ஆகாரம்? ஆசமய சரீரம் ஏ ஆகாரம்? ஜபம் ஒரு ஆகாரம், பிரார்த்தனைக்கு ஆகாரம், வேத வசனம் ஒரு ஆகாரம், பைபிள் வாக்கியம் ஆகாரம், ஆண்களோடு உள்ள ஐக்கியம் ஒரு ஆகாரம், பரிசுத்தில கைக்கு ஆகாரம், இதெல்லாம் பரிசுத்தாவினுடைய வல்லமையில நிரம்புவது ஒரு ஆகாரம், பரிசுத்த ஆத்ம சக்தியின் படுது ஒரு ஆகாரம். இதெல்லாம் ஆவிக்குரிய சரீரத்துக்கு ஆகாரம். இவன் ஆத்ம சம்பந்த சரீரத்துக்கு ஆகாரம். எனவே இந்த ஜென்ம சரீரத்துக்கு அளவா சாப்பாடு கொடுக்கணும்.
ప్రకృతి సంబంధం శరీరానికి కొద్దిగా పరిమితిగా ఆహారం ఇవ్వాలి. ரொம்ப சாப்பாடு கொடுத்தா நம்முடைய புத்தி வேலை செய்யாது. ఎక్కువగా మనం భోజనం తినామంటే ఈ యొక్క మైండ్ పనిచేయదండి. అలవా சாப்பாடு கொடுக்க దాని పరిమితి లిమిట్ గా తినాలి. பாவ சரீரத்துக்கு ஆகாரமே கொடுக்க கூடாது. பாப சரீரானுக்கு ஆகாரமே இவ்வளவு. ஆவிக்குரிய சரீரத்துக்கு அளவு இல்லாமல் ஆகாரம் கொடுக்க. ஆப சமரீரானுக்கு பரிமிதிக்கு மிஞ்சி ஆகாரம் இவ்வளவு. இந்த சரீரத்தை நாம் எந்த விதத்தில் உபயோகப்படுத்துகிறோமோ அதை பொறுத்துத்தான் நாம் ஆவிக்குரிய சரீரத்தை இல்லாவிட்டால் பாவ சரீரத்தை கட்டி எழுப்புகிறோம். ஆகாரம் பாப சரீரம் கட்டி நீங்க ஒரு சின்ன தவறு செய்தால் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதான பாவ சரீரம் அது பலப்பட்டு விடுகிறது. மீரொக சின்ன தப்பு செய்யறதே ஈ சரீரம் பாப சரீரம் பலப்படுத்தப்படுதா உண்டு. வேதத்துல என்ன வாசித்தோம்? பைபிள் ஏன் சொல்லுதுனா பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக பாப சரீரமும் நிரந்தரம் ஆகுறట్లుగా. எப்படி இந்த சரீரத்துக்கு சாப்பாடு கொடுக்காம போனால் இது சீக்கிரத்துல செத்து போ. ஈ சரீரால ஆகாரம் தொந்தரகா நாசனம் ஆயிபோது. அதுபோல பாவம் செய்யாமலே ஜீவித்தால் பாவ சரீரம் செத்து போ. அதே விதங்க பாபம் செய்யக்கூடாது ஜீவிச்சுடே பாப சரீரம் சரிபோத்துது. அது ஒளிந்தே போ. அது லாக்கணே போத்துது. அதே நேரத்தில் இந்த ஜென்ம சரீரத்தில் பரிசுத்தத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தால் ஆவிக்குரிய சரீரம் பலப்பட்டு கொண்டே இருக்கு. ஈ யொக்க பிரகிரு சம்பந்த சரீரம் மன பக்திக்கு ஆத்மீய சம்பந்தம் ஆத்மக்கு மன அப்பகிச்சுடே ஆத்ம சம்பந்த சரீரம் அபிவிருத்தி செஞ்சு உண்டது. பரிசுத்தவானாய் மறிப்போவா. மன பரிசுத்தலகா மரணிச்சதாம். உயிர்த்தெழுதல் வரும்போது ஒரு மகிமையின் சரீரத்தோடு எழும்புவோம். புனர்தானம் வச்சினப்படு மன மகிமகள சரீரத்தோ லேச்சுதமோ. அல்லேலூயா அல்லேலூயா. யாரும் கண்களை மூடுவோம். அந்த கல்லும் மூசுக்குந்தாம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். தேவனுடைய கஸ்தல மன சமர்ப்பிச்சுதாம். புதிய தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்க. ஒரு நூத்தன தீர்மானம் செய்தாம். இனி கர்த்தர் எனக்கு தந்த இந்த சரீரத்தை குறித்து நான் கவனமாக இருப்பேன். பிரபா நீ நாக்கினக்கு ஒரு பாவத்துக்கும் இந்த சரீரத்தை அடிமையாக கொடுக்க மாட்டேன். நீதிக்கு அடிமையாய் பரிசுத்தத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுப்பேன். நீதிக்கு தாசனுகா பரிசுத்தத்துக்கு தாசனுகா அப்பகிச்சுக்கிட்டானோ. கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டேன். பூத்திலும் மாட்டாடனோ. பக்திக்கு ஏதுவான மற்றவர்களுக்கு பிரயோஜனமான நல்ல வார்த்தைகளை பேசுவேன். இத்தனை க்ஷேமாபிருத்திகரமான பக்திகளை மாட்டலே மாட்டாடுதானோ. நன்றாக ஜெபிப்பேன். பாகா பிரார்த்தனை செய்வேன். இயேசுவோடு இருப்பேன். இயேசு பிரபுதவன்டா. இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தால் இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சரீரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இட்டுவனுக்கு தீர்மானம் செய்யறதே இயக்க சரீரம் காத்தசம சரீரம் கட்டிலே படுத்தா. உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். கண்ணனை மூசுக்குந்தாமா. தயவுசெய்து அப்படி எல்லாரும் எழுமி நில்லுங்கள். தயவுசெய்து அந்தரம் உன்னட்டுகளை லேச்சு நிலவாண்டே. ஒரு கடைசி கூட்டம். ஈ கூட்டமே சுவரு கூட்டம். ஆசீர்வாதம் போட்டு முடிக்கிற வரைக்கும் யாரும் போக பிரயாசம். ஆ சிவருக்கு ஆசீர்வாதம் செப்பவருக்கு எவரும் லேச்சு போவதண்டி. கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு திரும்பி போவோம். சிவரு ஆசீர்வாதம் பொந்தி மன சந்தோஷம் திரும்பி வெல்லாம். எல்லாரும் எழுமி நில்லுங்கள். அந்தரம் தயவுசெய்து லேச்சு நிலவாண்டே. கண்களை மூடுவோம். கண்ணுல மூசுக்குந்தாம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். பிரபுவே காஸ்தோலமல சமர்ப்பிச்சுதாம். கர்த்தரை பார்த்து இவ்விதமாக சொல்லுங்க. பிரபுதோ இவ்விதம் சொல்லாம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு சரீரத்தை தந்திருக்கிறீர். ஏசையா நீ எனக்கு ஒரு சரீரம் இச்சாவையா. இயேசு சொன்னார் பிதாவே நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். இயேசு பிரபு செப்பாடு தன்றி நீ எனக்கு ஒரு சரீரம் இச்சினா. இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். இதுகோ நீ சித்தம் செய்ய வச்சினானோ. நாமும் கர்த்தரிடத்தில் சொல்லுவோமா. மனம் கூட இயேசு தகர் சொல்லாமா. தயவுசெய்து எல்லாரும் கண்களை மூடுங்கள். தயவுசெய்து அந்தர் கண்ணு மூசிக்கொண்டு தேவ சமூகத்தை உணர்வோமா. தேவனை சரீரம் கிரகிச்சதமோ. ஆண்டவர் நமக்கு தந்த இந்த சரீரத்தை கடந்த நாட்களில் எவ்வளவோ தவறான விதத்தில் பிரயோஜனம் இல்லாமல் உபயோகப்படுத்தி விட்டோம். நான் பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்து விட்டேன். அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நாள் ஒரு பரிசுத்தவனாய் மரிப்பேன். அப்போது
நான் மறுரூபமான சரீரத்தோடு எழும்புவேன். நேர் இவ்விதங்க ஜீவிச்சு ஜீவிச்சு ஒக்க தினமந்து பரிசுத்தருக்கா மரணிச்சதனோ அப்படி புனருத்தான சரீரத்தை லேச்சதனோ. எத்தனை பேர் இந்த இரவு வேளையில ஒரு தீர்மானத்தோடு நம்முடைய சரீரத்தை முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக, பிராணமும் ஆத்மா சரீரமும் நிந்தாரைதாக காப்பாட வேண்டும், குற்றமற்ற வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்காக ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை ஒரு விசேஷித்த கிருபையை தரப்போகிறார். பிரபுவருக்கு அபிஷேகம் கிருபனோ அனுகிரகிச்சுனாரோ. தைரியமாக ஒரு தீர்மானத்தோடு இயேசு அண்டையில ஒப்பு கொடுப்போமாக. நீங்கள் உலகத்தில் உள்ள மற்றவர்களை பார்க்காதீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை செய்யும்படி இந்த பூமியில் தெரிந்து கொள்ளுங்கள். மீரு தேவனுக்கு பிரீதி கரமாக ஜீவிதுச்சிரந்துகா மீரு எச்சுகொனடி. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியா தன்னை தீசேபனே உத்தமமானதான ஏற்பாடு செய்துంది. மோசே தேவ ஜனங்களோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். மோசே தேவனி பிரஜலதோ கலசி சமரபிச்சுடே எச்சுகொனாடு. இந்த அசுத்த உலகத்திலே எனக்கு ஒரு பாவ வாழ்க்கை வேண்டாம். பவித்திரமான லோகமோ நான் பாவ ஜீவிதோ வந்து ஆண்டவரே எனக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வேண்டும். ஏசையா நான் பரிசுத்தமான ஜீவிதம் காவலையா. என்னுடைய சரீரத்தை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் ஏக சரீரான அப்படிங்கிறதுக்கு அப்பகிச்சனோ. பரிசுத்தத்துக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தத்துக்கே நான் அப்பகிச்சதனோ. எனக்குள்ளே ஆவிக்குரிய சரீரம் வளர்ந்து புஷ்டி அடையட்டும். நானோ ஆத்ம சம்பந்தமான சரீரம் எதுக்கு இந்த ஜென்ம சரீரம் பரிசுத்தத்துக்கு அடிமையாக பழகி 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 பரிசுத்தத்தில் வளரட்டும். நாள் வரும்போது நான் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட மனிதனாய் மகிமையின் சரீரத்தோடு கூட மத்திய வானத்தில் உண்மை சந்திக்க வேண்டும். உடன்படிக்கப்பட்ட போகிறீர்கள். அப்படி உடன்படிக்கப்படுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே நான் உனக்கு துணை இருக்கிறேன். இதுதோ பயப்படாதோ. எப்படி பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும் என்று பயப்படாதே. நீ பரிசுத்தமா ஜீவிச்சாலும் பயப்படுவதோ. ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் முற்றிலும் பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று விரும்புகிறவர்கள் தங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்துங்கள். தீர்மானிச்சிருவாலும் தேவனுக்கு நேரா நீ குடிச்சே கத்தர் உங்களுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறார். பிரபு நீ சேர்த்து கட்டிகா கட்டுக்கொண்டு நீங்கள் நீட்டின உங்களுடைய வலது கரத்தை இயேசு பிடித்துக் கொள்ளுகிறார். இதுகோ பட்டுக்கொண்டு வலது கரத்தை பிடித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். பயப்படாதே. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். பயப்படாதே நான் உனக்கு துணை செய்கிறேன். பயப்படுவதோ நீக்கு சகாயம் விரும்புகிறது போல ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்ய நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ மறுரூபமாகிற வரைக்கும் நான் உனக்கு உதவி செய்வேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. சுத்தமாய் ஜீவிக்க விரும்புகிற உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வைக்காதே போகும்.
లక్ష్యంగా జీవించాలని తీర్మానించే నీకు విరోధంగా ఏ ఆయుధమో వర్తిలనే వర్తిలదు. దేవుడే పిల్లే, దేవుని బిడ్డ, ఇదే ఇది ఉన్నే ఒరువరు మేర్కొల్ల ముడియారు. ఇక మీద ఎవరిని చేయించలేరు. ఉండే కయ్యై కత్తర్ పుట్టిందిరుగ్రా. నీ చేతిని ప్రభు పట్టుకున్నాడు. ఎంత పాదయిలం అవరే ఉన్నే నడిపి సెల్లువా. ఏ మార్గంలోనైనా ఆయనే నిన్ను పట్టుకొని తీసుకెళ్తాడు. అవరు ఉన్నే ఏందువార్, ఆయనను పోయదు. అవరుడే తాంగువార్, ఆయనను పరిచను. అవరుడే సుమప్పా, ఆయనను పరిచను. అవరుడే పాదుగాపా, உங்களுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறதை உங்களுடைய விசுவாச கண்ணார பார்த்துக் கொள்ளுங்கள். நீ விசுவாச நேத்திரத்தை சுடுமோ. இயேசுவுடைய கரம் வலுவாமல் காக்கிற கரம். ఈ మనిషి యొక్క తలను కలిగి స్తోత్రం ప్రభా. గడిచిన 3 రోజులు ప్రభు శ్రేష్టమైన ఈ ఉపదేశమైనందుకు మమ్మల్ని అందరినీ సమకూర్చిన కృప కలిగి స్తోత్రం. ఈ ఆఖరి రోజు కూటం ప్రభా, మీరు మహిమతో దిగి వచ్చి మమ్మల్ని అందరినీ మహిమగా మార్చినందుకు స్తోత్రం. మీ పరలోకం నుండి మరమ్మలని ప్రభు మీ దాసుని ద్వారా మా ఒక్కొక్కరికి బయలుపరిచిన కృప కలిగి స్తోత్రం. మా ప్రాణాత్మ దేహములను పరిశుద్ధపరచబడి మీరు మహిమలో వచ్చినప్పుడు మిమ్మల్ని ఎలా ఎదుర్కోవాలని ప్రభా శ్రేష్టమైన సత్యములు బయలుపరిచిన కృప కలిగి స్తోత్రం ప్రభా. ఈ దేశంలో అనేకమైన ప్రభు సియోని యెరూషలేము కొరకు ప్రభా మీరు ఏర్పరచినందుకు నీకు స్తోత్రం. హల్లెలూయా స్తోత్రం. ఈ యొక్క కూటాలలో ప్రభు అనేక మంది స్వస్థత పొందినందుకు స్తోత్రం. అనేక మంది సత్యానికి సమర్పించుకున్నందుకు స్తోత్రం. పాపం నుంచి విడుదల పొందినందుకు స్తోత్రం. నీ అమూల్యమైన రక్తంతో కడిగి పరిశుద్ధపరచినందుకు స్తోత్రం. మీ రక్తం ద్వారా, వచనం ద్వారా, ఆత్మ ద్వారా శుద్ధీకరించిన కృప కలిగి నీకు స్తోత్రం ప్రభా. మరి విశేషంగా మీ దాసుని పట్టణానికి తీసుకొచ్చి ప్రభా అమూల్య సత్యములు బయలుపరచినందుకు స్తోత్రం. ఇంకా మీ దాసుని అభిషేకించి నూతన ఆలోచన బయలుపరిచి అనేకులకు ప్రయోజనపరచమని నిలబడి 2 రోజుల యొక్క సేవకులకు కూడా మీరు అనుగ్రహించినందుకు స్తోత్రం ప్రభా. ప్రతి ఒక్క కార్యాన్ని మీరే ప్రారంభించిన వాతావరణం అనుగ్రహించినందుకు స్తోత్రం. బాప్తిసం కొరకు అనేక మందిని సిద్ధపరచినందుకు స్తోత్రం. నీ ఆత్మ అభిషేకంతో నింపి ప్రభా అనేక మందిని చోరలుగా మార్చినందుకు స్తోత్రం. సియోను కొరకు రూపం ప్రభా మీరు ప్రత్యేకపరచినందుకు మన ప్రణవుడైన యేసు క్రీస్తు యొక్క కృపయు